ஸ்தோத்திரம் உம் கிருபைக்காக 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உம் கிருபைக்காக ஸ்தோத்திரம்
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியிலே அறுக்க உபவாச கொடுகைக்கு உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறேன். எத்தனை பேர் இந்த காலவெளியில் ஆண்டவரை துதிப்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் அவரை போற்றுவதற்கும் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த காலவெளியில் தேவனுடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் அனுபவிக்க முடியாய், அளவில்லாமல் அவருடைய நாமத்தை உயர்த்த முடியாய், அளவில்லாமல் தேவ அபிஷேகத்தை ருசி பார்க்கும்படியாய் இந்த காலவெளியில் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை லைவ்ல பார்த்துருக்கிற நீங்கள் இந்த லைவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அநேகர் இதை மூலமாக ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நீங்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியும். உங்களை அன்பாக கேட்குறேன். நல்ல கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவர் நோக்கி பார்த்து எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் மாறாத கிருபை, உங்கள் மாறாத பிரசனம் எங்களை மூடுவதாக. ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. உங்கள் மகிமையின் மேகம் எங்கள் மேலே இறங்கி வரட்டும். உங்கள் பிரசனம் இறங்கி வரட்டும். தடைகளை உடைக்கிற தெய்வ வல்லமை இறங்கி வரட்டும். போராட்டங்களை மாற்றுகிற இயேசுவின் வல்லமை இறங்கி வரட்டும். நாங்கள் என்ன காரியத்தோடு இங்கே வந்து நிற்கிறோமோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தெய்வமே அப்பா, உங்கள் பிரசனம் இந்த கால வேளையில் நிரப்பட்டும் அப்பா. உங்கள் மகிமையின் மேகம் இந்த கால வேளையில் எங்களை மூடட்டும் ராஜா. ரபா ஷக தரமன ரகதி அந்த ரவணா ரிக்கி அந்துருபோஷி அந்தரதே. இயேசுவே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்பவர் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிடா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஏர்மோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏர்மோலாம் நீரே, உமக்கு முடிவே
இல்லையே ஏல்வோ நாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே ஏல்வோ நாம் நீரே உமக்கு முடிவே இல்லையே உம்மை அறிந்தவர் இல்லையே உம்மை புரிந்தவர் இல்லையே உம்மை கண்டவர் இல்லையே உமக்கு உருவங்கள் இல்லையே உம்மை அறிந்தவர் இல்லையே உம்மை புரிந்தவர் இல்லையே உம்மை கண்டவர் இல்லையே உமக்கு உருவங்கள் இல்லை கரங்களை உயர்த்தி நீரே உன்னத நீரே சத்தம் உயர்த்தி நீரே உம்மை ஆராதிப்பே நீரே உன்னத நீரே பரிசுத்த நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே நீரே உன்னத நீரே பரிசுத்த நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே நீரே உன்னத இந்த காலவேளையில அப்பாவை பார்த்து உன்னதர்னு சொல்றீங்களா நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உண்மையா ஆராதிப்பே உம்மையா ஆராதிப்பே உண்மையா பாடுறீங்களா இந்த நாளின் நீமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும் என் வார்த்தை எல்லாம் பிற காயம் ஆற்றவே உயர்த்தி ஆராதனை ஆரா ஆரா ஆராதனை ஆரா சகதி எந்திரவோ ரபவ சகத ரவண ரகோடோ இயேசுவே அன்பரேசு அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே கரங்களை உயர்த்தி சொன்னங்க பார்க்கலாம் அன்பரேசு ஏசப்பா ஆவியான தேவனுக்கே கால வேளையில உங்க பிரச்சனத்தை உணரும்படியாய் உங்க கிருபையை உணரும்படியாக உங்க தயவை நாங்கள் அனுபவிக்கும்படியாய் இந்த கால வேளையில வந்திருக்கிறோம்ப்பா உங்க பிரச்சனத்தினால எங்களை நிரப்புங்க தடைகளை மாற்றும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா இந்த கால வேளையில உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறீங்க ரூகானாலே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஸ்பெஷலாக இருப்பீங்க ஒரு ஆமையை சொல்லுங்க ஆமாம் எப்போ எத்தனை நாள் 50 நாள் வச்சாலும் சரி 100 நாள் வச்சாலும் சரி ஆண்டவரை துதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க
இந்த லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் டிவி சேனல்ஸ்ல பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி இயேசுவாக ஒரு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. நீங்க எங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிரசன்னம் நீங்க இருக்கிற இடத்துல நிரப்புகிறது. ஆமென். நீங்க எங்க ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களோ, நீங்க என்ன தேவையோடு பாக்குறீங்க ஆனா எனக்கு தெரியாது, ஆனா நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறவர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய போறாரு. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் இந்த 21 நாள் முடிப்பதற்குள்ளாக கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமேன் சொல்லுங்க. என் பொருளாதாரத்துல பெரிய மாற்றத்தை இயேசு கொடுக்க போறாரு. நான் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் மறுபடி பெற்றுக்கொள்ள போகிறேன். விசுவாசிகள் சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை என்ற பாடலை சேர்ந்து பாடி நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நோக்கி பார்த்து உயர்த்த போகிறோம். Come on, church. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். சேர்ந்து ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 கரங்களை தட்டி சொல்லுங்க தேவனுக்கே. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தேடி வந்து எஸ் ஐயா வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோமும் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோமும் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஒன்போது ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையானவே. நல்ல கை தட்டி ஆண்டவர் நோக்கி பார்த்தவரை துதிக்க போகிறோம். எளிமையான எங்களகே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களகே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருதரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே,
உள்ளத்தின் ஆறுதலே வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. நீங்க பாருங்க ஐயா வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் ஐயா, வாழ்க உன் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க சொல்லுங்க வாழ்க உன் நாமம் வாழ்க சத்தமா ஐயா, வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க நாமம் வாழ்க. தேவனுக்கே தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க சத்தமா உன் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் மகிமை சொல்லலாம். அல்லேலூயா. சத்தமா வாழ்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க உலக பிரகாரமா போயிட்டீங்கன்னா அந்த வாழ்கன்ற வார்த்தைக்கு ரொம்ப பவர் இருக்கு. ஆமா, வாழ்க 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 வாழ்க, மனுஷனை வாழ்க வாழ்க வாழ்கன்னு உயர்த்திட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஜீவனுள்ள தெய்வனை ஆராதிக்கிறோம். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு என்னமோ அந்த வாழ்கன்னும் போது நமக்கு என்னமோ பவர் குறைஞ்ச மாதிரி இருக்கு. திருப்பி இந்த வாழ்கன்ற மட்டும் பாட போறோம், சத்தமா பாட போறோம். ராமேன்னு சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம். மாஸ்க் போடுறது பாடுறது கஷ்டம் தான். மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அதுவும் வாயை திறந்து திறந்து பாடுறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு எந்த கொரோனாவும் வராதுங்க இயேசு நாமத்தினால. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேர்ந்து பல்லம்மா. ஐயா வாழ்க வாழ்க, நீங்க மட்டும் போடுங்க பவரா. வாழ்க உன் நாமம், லைவ்ல பாக்குற எல்லா கைய உயர்த்தி பாடுங்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க சொல்ல போறோம். ஓ சொல்லி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. சொல்லுங்க. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்ர, அன்பே உமக்கு ஸ்தோத்ர, அப்பா உமக்கு ஸ்தோத்ர, அன்பே உமக்கு ஸ்தோத்ர. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் காரியம். சத்தமா ஓ எல்லாமே உம்மாலாகும், அல்ல
எல்லாமாக உம்மாலே தான் எல்லாமாக ஆகோ உம்மாலே தான் எல்லாமாக எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்ர அன்பே உமக்கு ஸ்தோத்ர சொல்லுங்க அப்பா உமக்கு ஸ்தோத்ர காலவெளியில் அப்பா உம்மாலாகாத காரியோ ஒன்றும் இல்லை உம்மாலாகாத உம்மாலாகாத காரியோ ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகு அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகு வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவன் நீரே ஐயா நீரே அவந்திர வழியை தண்ணீரை மாற்றுபவன் நீரே ஐயா நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவன் நீரே ஐயா நீரே அவந்திர வேலியை தண்ணீரை ஓஹோ ஐயா நீரே உமக்கு ஸ்தோத்ர அன்பே உமக்கு ஸ்தோத்ர சொல்லுங்க அப்பா அன்பே உமக்கு ஸ்தோத்ர ஆகோ எல்லாமாக உம்மாலே தான் எல்லாமாக நீங்க பாடுங்க ஆகோ எல்லாமாக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார் நல்ல கைய தட்டு உம்மால எல்லாமாகும் ராஜா உம்மால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லாமே சொல்லுங்க பாக்கலாம் சத்தம் அழியில சொல்லுங்க பாக்கலாம் அவர் நினைச்சாருன்னா அதை செய்து முடிப்பாருங்க அதுதான் ஆண்டவருக்கு அழகு ஆமே அதான் நான் ஒரு காரியத்தை சொல்றேன் நீங்க தாயின் கருவில உருவாவதுக்கு முன்னதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டு வரோம் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க சங்கீதக்காரர் சொல்ற கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் பக்கத்துல பாட சொல்லுங்க தாயின் வயிற்றிலிருந்து வரும்போது அவர் சார்பில் தான் விழுந்தேன் நம்மளை எந்த நர்ஸு என்ன நர்ஸு தூக்கியிருப்பாங்க சில பெரியவங்களே யா எந்த பாட்டியமா தூக்கினாங்களோ நான் சொல்றேன் நான் பிறக்கும் போதே அவரின் சார்பில் விழுந்தேன் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க என் தலையெழுத்து எனக்கு தெரியாது என் தலையெழுத்து அவருக்கு தெரியும் என் காலம் நல்ல காலமா கெட்ட காலமான்னா நமக்கு தெரியாது ஆனா அவர் எனக்காக நல்ல காலத்தை தான் வச்சிருக்கிறார் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க உலகத்தில் அங்கெங்கே என்னென்னமோ நடந்துட்டு இருக்கிறானா உன்னையும் என்னையும் நம்ம குடும்பத்தை கத்துற எவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு அப்போவே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி கிருபை நம்மோடு கூட இருக்கிறது சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அப்பாவுடைய சுத்த கிருபக ஆமே இங்க தாவீது இந்த கோலியாத்துக்கு முன்னாடி இப்போ நிற்கும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா அவன் சொல்கிறான் வாடா மௌனே உன்னை கையை காலெல்லாம் அடித்து உடச்சி கட் பண்ணி காக்காங்களுக்கும் கொக்குக்கும் ஆகாரமாக போடுறேன் அவன் சொல்கிறான் அவன் தேவர்கள் நாமத்தை கொண்டு தாவீது என்ன பண்ணுறான் சபிக்கிறான் ஆனால் இவன் சொல்கிறான் நம்ம தாவீது சொல்கிறாரு நீ வந்து ஈட்டியை வச்சுக்கிட்டு பட்டயத்தை வச்சுக்கிட்டு கேடத்தை வச்சுட்டு பில்டப் பண்ணிட்டுருக்குற ஆனால் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவன் என் கூட இருக்கிறாரு அவரோட சேனைகளினுடைய கர்த்தர் என் கூட இருக்கிறாரு சொல்லி தாவீது தைரியமாக போகிறான் எங்க இஸ்ரேவேல் பட பயப்படுது நல்லா புரிஞ்சுக்கோங்க இஸ்ரேவேல் பட பயப்படுது சவுல் ரொம்ப ஹைட்டான மனுஷன் பலசாலி சவுல் பயப்படுறாரு இஸ்ரேலோட ஆர்மியே பயப்படுது ஆனா இவன் மட்டும் குதிச்சுட்டு இருக்கான் ஏன்னா தாவீதுக்குள்ள இருந்தது அபிஷேகம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அபிஷேகம் இருக்கிறவங்க தான் துடிக்கும் ஏன் 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்
நம்மளுக்கு அபிஷேகம் இருக்குது, அதான் துடிக்குது. சில பேர் என்ன வந்தாலும் சரி, எது போனாலும் சரி, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்வாங்க. அவங்கள பற்றி நம்ம கவலை இல்லை. நான் சொல்கிறேன், அபிஷேகம் இருந்துச்சுன்னா துடிச்சிக்கிட்டே இருக்கும். அபிஷேகம் உள்ளே இருந்துச்சுன்னா வைராக்கியம் வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொன்னீங்க? நீங்கள் வசனத்தை படிச்சிங்கன்னா தெரியும், 40 நாளும் காலையிலையும் வராங்க கோலியாத்து, சாயந்தரமும் வரான். 40 நாளும் வந்து அவன் பயங்கரமா திட்டுறான். யார திட்டுறான்? இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை திட்டுறான். நம்ம ஆண்டவர் தூஷிக்கிறான். 40 நாள் நம்ம ஆளுங்க சூடு சோறு இல்லாம அவன் முகத்தை பார்த்தோன்னே பயந்து விலகி ஓடினாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஒரு ஆமையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அபிஷேகம் பெற்றனால ஓட முடியாது. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஓடி ஒளிவதற்காக கர்த்தர் உங்களை படைக்கவில்லை. அபிஷேகம் உள்ளவர்களாய் தைரியமா முன்னாடி போகிறதுக்காக கர்த்தர் உங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஆவி இது போறாரு. சவுல்ட்ட சொல்ற, நான் போறேயா? டேய், நீ சின்ன பையன்டா, ராஜா உங்களுக்கு தெரியாது. ராஜா நான் சொல்றதை கேளுங்க. ஒரு முறை ஆடு மேய்க்கும் போது சிங்கம் வந்துச்சு, சிங்க வாயை கிழிச்சேன். கரடி வந்துச்சு, கரடி வாயும் கிழிச்சேன். அதே மாதிரி இந்த நாயும் கிழிப்பேன் அப்படின்னாரு. ஒரு ஆமையன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமையன் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் இல்லாதவனுக்கு அபிஷேகம் உள்ளவனுக்கு வித்தியாசம் இருக்கு. அபிஷேகம் இல்லாதவன் கோலியாத்த பலசாலியா பார்த்தான், அபிஷேகம் உள்ளவன் கோலியாத்த அற்பமா பார்த்தான். பிரச்சனைய பார்க்கும் போதே பிரச்சனைய பெருசா பாக்குறீங்க, ஆனா அபிஷேகம் நிறைந்தவன் பிரச்சனைய சாதாரணமா பார்ப்பான். எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தாவீது செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? தாவீது தன்னுடைய அந்த 5 கல் எடுத்து வச்சுட்டா, அதுல ஒரு கல்லை எடுத்து நல்லா அப்படியே கவர்ல போட்டு சுத்தி இப்படி விட்டா இருப்பாருங்க அந்த உண்டிக்கோல்ல. தாவீது செஞ்சது கரெக்டா குறி பார்த்தாப்புல. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, இது மட்டும்தான் தாவீது செஞ்சது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சரியா குறி பார்த்தாரு. ஆமா, கரெக்டா எங்க சுட்டம்னா அவன் காலி ஆகும். இங்க மட்டும் அவருக்கு கேப் இருந்துச்சாங்க, கண்ணாட்டை மட்டும். இந்த இடத்துல கரெக்டா கல்லு போய் பதிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாக்கலாம். குறிய கரெக்டா வச்சோம்னா வேலையை அவர் செஞ்சு முடிப்பார். ஆமே. என்னைக்காவது உண்டுகோல் வச்சு கல்லு போய் பதிஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்லை தூக்கி அடிச்சா மண்டை உடையல, மண்டை கிளியும். ஆனா இங்க உள்ள பதிஞ்சுதான், துப்பாக்கியோட புல்லட் தான் உள்ள போய் பதியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, தாவீது விடும்போது கத்தர் அதை AK-47 புல்லட்டா மாத்தி உள்ள அனுப்பி கோலியாத்து முகம் குப்புற விழுந்தான். அபிஷேகம் உள்ளவனுக்கு பல நாள் எடுக்காது. 40 நாள் வந்து டார்ச்சர் பண்ணுவேன். தாவீது 1 நிமிஷத்துல கதையை முடிச்சிட்டேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல வர சொல்லுங்க, 40 நாளோ 40 வருஷமோ இந்த 21 நாள் கத்தர் அவன் கதையை முடிக்கிறார். விசுவாசிக்கிற மாட்ட ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமா, குறி பார்த்துட்டே இருக்கணும். இந்த கேமரா எடுக்கிற கேமரான்னு பாருங்க, ஃபோக்கஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. முகம் நல்லா தெரியுதா? சட்டை கலர் நல்லா தெரியுதா? நாளைக்கு நல்லா சொல்றேன், நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்போம் எங்க அடிக்கலான்ட்டு. நான் சொல்றேன், இந்த 21 நாள் முடிவதற்குள்ளாக உன் தரித்திரத்தை கத்தர் வேரோடு பிடுங்குவார். இந்த 21 நாள் முடிவதற்குள்ளாக உன் வியாதியை கத்தர் வேரோடு பிடுங்குவார். சில பேர் சொல்லுவாங்க, சுகர் குறைஞ்சா போதும் பிரதர். இல்ல, சுகரே கத்தர் உங்களை விட்டு எடுத்து போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அழியில சொல்லலாமா? சேர்ந்து பாட போகிறோம். எத்தனை பேருக்கெல்லாம் சேர்ந்து அழியா என்ற பாட்டை பாடலாம்? சத்தமா ஒரு ஆமையை சொல்லுங்க பாக்கலாம். இழந்து போனதை திருப்பி பெற்றுக்கொள்ள போறோங்க. ஆமே. நிறைய முறை நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஆண்டவரே, இழந்து போனது எப்படி ஆண்டவரே? நான் விசுவாசிக்கிறது தெரியுமா? நம்ம ஒரு காரத்து நினைச்சிட்டு இருப்போம், இந்த போன் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தொலைஞ்சு போன போன் திரும்பி வந்தா சந்தோஷமா இருக்கும். ஆமாவா இல்லையா? தொலைஞ்சு போனது 2 வருஷம் கழிச்சு அதே மாதிரி திரும்பி வருது உலக வழக்கம். தொலைஞ்சு போனது டபுளா திரும்பி வருதுதான் ஆண்டவருடைய வழக்கம். ஆமே. சத்தமோ ராமே சொல்லுங்க. சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை மயப்படுத்தலாம். நல்ல கைத்தட்டி சேர்ந்து பாட போறோம் உற்சாகமா. Jesus, oh, நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு தீர்வுங்கள். இரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புங்கள். பாருங்க, நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கு மறுபடியும் உன்னை அழைக்கின்றான். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கு
மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோ. அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோ. நீங்க பாத்தீங்களா, அல்லியா அல்லியா அரணுக்கு திரும்புவோ. அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோ. கொள்ளை கொண்டவன் பட்டணத்தை மறுபடியும் அவர் குடியேற்ற போகிறார். நல்லா கைதட்டி கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அல்லியா 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 அரணுக்கு தீர். அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோ. அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோ. அல்லியா சொல்ல பண்ணமா. ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். உன்னை ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோ. அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோ. சத்தமாக்கமா. அல்லியா இயேசுவே. அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோ. நம் தேசத்துல இதுக்கப்புறம் கொடுமை நடக்காத நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கப்புறம் கொரோனாவோட மரணம் வராது நான் விசுவாசிக்கிறேன். என் கூட சேர்ந்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கை தட்டி பாட போகிறோம். என் தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பு வேணும் ஆண்டவரே, என் தேசத்துக்கு ஒரு விடுதலை வேணும். தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவையும் எல்லையில் கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார். ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார். அவர் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றினார். அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோ. அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோ. அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோ. அல்லியா 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 செல் பலமா. நம்பிக்கையுடைய சிறைகாரே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை இரட்டிப்பானதை இன்றைக்கு நீ விலக்கப்பட்ட நீ விலக்கப்பட்ட ஸ்தானத்துக்கு மறுபடியும் உன்னை அழைக்கின்ற
அழைக்கப்பட்ட உன் ஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோ. அல்லியா 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 இப்படி பண்ணலாமா? அருப்பார் பண்ணலாமா? அருக்கா 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 இழந்ததை பெற்றுக் கொள்வோ. பாடுங்க. நல்ல கையட்டது சபாவுக்கு. ஹல்லேலூயா. சில பேர் வித்தியாசமா என்ன என் வார்த்தை வித்தியாசமா இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். சத்தமா சொல்லுங்க, அருக்கா. இழந்ததை பெற்றுக்கொண்டுதான் இந்த 21 நாள் முடிகிறோம். கத்தர் எனக்கு கொடுத்தே ஆகணும். எனக்கு கொடுக்காம அவர் யாரு கொடுக்க போறார்? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நீங்க அவரை ஆராதிக்கிற ஜனோ, நீங்க அவரை துதிக்கிற ஜனோ நமக்கு கொடுக்காம யாரு கொடுக்க போறாரு? ஆகாரு ஆண்டவர் அறியாத ஒரு ஸ்திரீ, ஆனா அவள் ஓடி வரும்போது கத்தர் தேவதூதன் அனுப்பி நிறுத்தி அவங்க கூட பேசு அப்படின்றாரு. நான் இங்க சொல்றேன், யாருனே தெரியாத ஆகாருக்கு இறங்கும் போது இன்னும் தினமும் அவரையே உயிரா நினைச்சிருக்க நமக்கு இறங்குவாரா? இறங்க மாட்டாரா? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். பக்கத்தில் பசங்க, எனக்கு தான் செய்வார், எனக்கு செய்யாம இருக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஹல்லேலூயா. கடைசி இன்னொரு பாடலை கூட பாடி அப்படி நாமத்தில் மகிமைப்படுத்த போறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பம் அற்போம். 3 நாள் ஆயிடுச்சு பிரதர், என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் சொல்றேன், 21வது நாளில் நீங்க வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பீங்க. நம்மளுங்க ஒரு தப்பான ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறாங்க. 10,000 தேவைக்கு ஆண்டவரை ஃபிக்ஸ் பண்றீங்க. நான் ஆண்டவர் எல்லாம் எதிர்பார்க்கிறாரு, உனக்கு 10,000 கூட தேவை வரக்கூடாதுன்ற அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்ற அவர் நினைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு அழில சொல்லுங்க பாக்கலாம். சேர்ந்து பாடலாமா? ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் குறைவுகள் நிறைவாகட்டும், என் வரட்சி செழிப்பாகட்டும். விசுவாசிக்கிறீங்களா? என் வரட்சி செழிப்பாகட்டும். நல்ல கை தட்டி நல்லா சேர்ந்து பாட போகிற ஆண்டவர் ஆராதிக்க போகிற கமான் சர்ச். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும். என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் பாடுறீங்களா? முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு முடிவு குறைவுகள் குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், என் வரட்சி செழிப்பாகட்டும், என் வரட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை. Come on church, சத்தமா. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்த
கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புதுக்கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை. காலவெளியில் அப்பாவுடைய புதிய கிருபை, இந்த காலவெளியில் அப்பாவுடைய புதிய அபிஷேகம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. இப்படியே கண்ண மூடி ஆராதிங்க. கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. ஓ புது கிருபை இயேசுவே, நல்ல கரங்களை தாட்டி. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. சகரவன ரபோதி அந்தரபோ சரணரவன. ஓ நல்ல வாய்களை திறந்து கண்ண மூடி அந்நிய பாஷையில பேசி. ஓ கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை, புதிய கிருபை. நல்ல கையத்தடியை சமாக்கல் மகிமை. ஓ நல்ல நல்ல வாயை திறந்து அன்னி வாசியில கொஞ்ச நேரம் ஆண்டவர் துதிக்க பாக்கலாம். விசுவாசிக்கிறீங்க, அவர் எனக்கு அற்புதங்களை செய்ய போறாரு, அவர் எனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். அற்புதம் நடக்கிறது என் வாழ்க்கையில், இன்றைக்கு அற்புதம் நடக்கிறது என் சரீரத்தில், இன்றைக்கு அற்புதம் நடக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. முடியாததெல்லாம் கர்த்தர் முடிய பண்ண போகிறார். என்னென்ன காரியத்தை பிசாசு வாழ்க்கையில தடை பண்ணி வச்சிருக்கிறானோ இன்றைக்கு கர்த்தர் தடைகளை உடைக்கிறார். ஓ ரபோ அபிஷேகம் உள்ளவன் பின்வாங்க மாட்டான், அபிஷேகம் உள்ளவன் பயந்து போக மாட்டான். நாளைக்கு சொல்ற அபிஷேகம் உள்ளவர்களை கண்ணை மூட யார கண்ணை திறக்காதீங்க, கண்ணை மூடி ஆண்டவர் ஆராதிங்க. அபிஷேகம் உள்ளவர்களா ஊராபாஷி அந்தரதோ ஜீசஸ்லே, ஓராபாஷிக்கு அந்தரதே. ஓ ஜீசஸ் இயேசுவே, ஓஹோ ரகமா ஷகத யந்த ரபனா. தேவ மகிமை இந்த இடத்தை சூழ்கிறது, தேவ பிரசுரம் இந்த இடத்துல நிரம்பி வருகிறது. ஓ ரமணா ஷியந்த ரப, வேதம் சொல்லுகிறது கத்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வா, கத்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வா. ஓ நான் எனக்கு சொல்றேன், இயேசுவி நாமத்தினால உங்க எல்லாருடைய ஜபங்களையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன், உங்க எல்லாருடைய விண்ணப்பங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். ஓ ரியந்தரதே ரியந்தரபோ ஷியந்தரபோ, நீ பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று. நீ பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன்
வாய்க்காலை வருபவரே நான் வரந்திடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை பாடுங்க பார்க்கலாம் ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை நீ சொல்லி பாடுங்க கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்று கமான் சார்ஜ் அதெல்லாம் கை தட்டி சேர்ந்து பாட போறீங்க வார்த்தையே ஓ ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்று இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோ ஹே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோ பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே உன் பிள்ளைகளை பாருங்களா ஆண்டு முழுவதும் குறைவுகளை குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்துகிறே என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நல்ல கைத்தறிக்குமா சார்ஜ் ஹே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோ பாடுங்க நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோ நல்ல கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு ஓ ரமஷி அந்தர போல ரகதி அந்தர போல அப்படி எல்லாம் கண்ண மூடி நோக்கி பாருங்க கமான் கமான் சார்ஜ் கமான் சார்ஜ் கமான் சார்ஜ் உள்ளத்தின் ஆண்டவர் நோக்கி பாருங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ ரஷலர அந்தரபோ ஷரி அந்தரபோ ரிக்கி அந்தரபோ ஷிக்கி அந்தரபோ என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க கைய உயர்த்தி என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க அன்பினாவியானவரே விலையேற
பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் நீங்க பாருங்களா இந்த இடத்தை மூடு. அப்படியே கையை உயர்த்து. ஒரு மகிமை நீங்க பாடும்போது தேவ பிரசன்னம் இன்னும் சத்தமாக. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் சத்தமா உன் செல்லும் மேகம் நீ, விலகாத உன் செல்லும் மேகம் நீ. நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. உங்க நாமத்தை தவிர்த்து வேற எந்த நாமமும் எங்களுக்கு தெரியாதுப்பா. உங்க பிரச்சனத்தை தவிர்த்து வேற எதுவும் எங்களுக்கு தெரியாதுப்பா. சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. கையை உயர்த்தி பாடுறீங்களா? என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. நினைவுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல கலந்திருக்கீங்க. ஓ அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே. ஒன்னொட்டே அன்பினாவியானவரே, கையை உயர்த்தி சொல்லுங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, இன்பமோ
இயேசுவே சத்தமா சொல்றீங்களா ஓ நீரே இந்த காலவேளையில தேவ பிரசன்னோ தேவ மகிமை நீரே எல்லாம் இயேசுவே உயர்வோ தாழ்வோ உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே கரங்களை உயர்த்து சொன்னங்க பார்க்கலாம் ஓ உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே ஒன்பது உயர்வோ தாழ்வோ உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ பாடி முடிக்கலாமா நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே நீரே எல்லாம் நீரே நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே நல்ல கரங்களை தட்டி இயேசு பாக்குற மகமே செலுத்தலாமா நல்ல கரங்களை தட்டி கம் ஆன் சர்ச் தேங்க் யூ ஜீசஸ் சகல துதி கன மகிமை எல்லாம் உமருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக அப்படியே ஜெபனங்களில எல்லாரும் கண்களை மூடி தேவனுக்கு முன்பதாக நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் ஹலலூ எல்லாரும் கண்களை மூடி பரமபிதாவை நோக்கி நாம் பார்ப்போம் ஹலலூய நன்றி செலுத்துவோம் ஹலலூய நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி ராஜா நன்றி ராஜா ஹலலூய படைத்தவரை நோக்கி நன்றி உள்ளத்தோடு இந்த கால வேலையில் அவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம் ஹலலூய அந்த ஜப ஆவி எங்கள் மேலே ஊற்றப்படும்படியாக விண்ணப்பத்தின் ஆவி எங்கள் மேலே இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஒரு மனதோடு சமூகத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனு அப்பாவோட பேசுகிற நேரம் அப்பாவோட உறவாடுகிற நேரம் நன்றி ராஜா நன்றி தகப்பனு அப்பா தரை மட்டும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இந்த கால வேலையில் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனு தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை மூடுவீராக ராஜா ஹலலூய எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே Hallelujah, Hallelujah, Hallelujah. நன்றி சுவாமி எல்லா வாய்களை தந்து கொஞ்ச நேரம் ஹலலூய நன்றி பலிகளை செலுத்துங்க சூத்திர பலிகளை செலுத்துங்க ஹலலூய கொடான கொடி சூத்திரம் ஹலலூய காலை தோறும் அவர் கிருபைகள் புதிதா இருக்கிறது என்று வேதம் எழுதியிருக்கிறது ஹலலூய அவர் சமூகத்துல வந்து நிற்கும் போது தேவ கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும் தேவ கிருபை நம்மளை மூடிக்கொள்ளும் தேவனுடைய பாதுகாப்பு நம்மளை மூடிக்கொள்வதாக ஹலலூய நன்றி ராஜா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க ஹல்லேலூயா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா எல்லாம் எல்லாரும் யாரும் சும்மா இருக்காதீங்க இந்த கால வேலையில ஹல்லேலூயா அவரை நோக்கி கூப்பிடுங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க இந்த காலை வேலையில ஹல்லேலூயா நன்றி அப்பா தேவ மகிமை இறங்கி வருவதாக கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக எல்லாம் தடைகளும் உடைக்கப்படுவதாக கர்த்தருடைய நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் தடைகளும் உடைக்கப்படுவதாக எல்லாம் தடைகளும் உடைக்கப்படுவதாக எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக ஹல்லேலூயா இந்த மூன்றாவது நாள் கர்த்தருடைய மகிமையின் நாளா இருப்பதாக உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு வேளையும் இறங்கி வருவதாக சுவாமி ஒவ்வொரு வேளையும் இறங்கி வருவதாக சுவாமி ஹல்லேலூயா நன்றி சுவாமி நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே திறக்கப்படட்டும் ஐயா எப்பதா என்று சொல்கிறோம் ராஜா அடைக்கப்பட்ட காரியங்கள் திறக்கப்படுவதாக 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 ஜெப வாழ்க்கை திறக்கப்படுவதாக வேத வாசிப்பு திறக்கப்படுவதாக
தடைகளோடு ஐக்கியம் திறக்கப்படுவதாக. எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே. Thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. நன்றி சுவாமி. ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்யும்படியாக இந்த வேலையிலே உம்மை நாங்கள் அழைக்கிறோம். ஆவியானவரே உமது கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே இந்த வேலையிலே நாங்கள் கருத்துள்ள ஜெபம் ஜெபிக்கத்தக்கதான கிருபைகளை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வேலையில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் அது சமூகத்துல ஏறக்கூடாதபடிக்கு தடைகள் இருக்குமாயின் அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த வேலையில அப்பா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உடைக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிற சுவாமி. அந்த வழி திறக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் அது சமூகத்துல வந்து கிட்டி சேரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். முதலாவது நாம் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்திய தேசத்தில் நம்ம தமிழ்நாட்டில் வரப்போகிற எலெக்ஷனுக்காக இப்போ இந்திய தேசத்தில் அநேக காரியங்கள் நம்ம பார்க்குறோம். க்ரைம் வந்து எங்கே பார்த்தாலுமே என்னது முன்ன இருந்ததை விட அதிகமான காரியங்கள் குற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. வேதத்தில் சொல்லியிருக்கிறது நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் இல்லை, ஆவிகளோடும் அந்தகார வல்லமைகளோடு தான் நமக்கு போராட்டம். அப்போது அவைகளை நம்ம எதிர்த்து அப்போது ஒரு மனுஷனுக்கு பின்னால் இருக்கிற அந்த அந்தகார வல்லமைகள் தான் என்ன பண்ணுது, ஒரு மனுஷனை வந்து குற்றம் செய்யும்படியாக தூண்டுது. அப்போ அவைகள் கட்டப்பட்டு போகும்படியாக இந்திய தேசத்தின் மேலே ஆளுகை செய்கிற அந்த அந்தகார வல்லமைகள் கட்டப்பட்டு போகும்படியாக நாம் வந்து இப்போ ஜெபிக்க போகிறோம். வேதத்தில் சொல்லியிருக்குது சகரியா 13:2 அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன். அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, வேதத்தில் நமக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. தேசத்தின் மேலே இருக்கிற அசுத்த ஆவிகளை துரத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். அந்த வாக்கை பிடிச்சி ஆண்டவர் சகரியா 13:2 சொல்லி இருக்கிற அந்த வேத வார்த்தையை பிடிச்சி நாம வந்து இப்ப ஜெபிக்க போகிறோம். அதுக்காக நம்ம பிரதர் வந்து இப்ப ஜெபிப்போம். சொல்லப்பட்ட பிரகாரமாக அப்பா இந்திய தேசத்தின் மேல இருக்கிற எல்லா பொல்லாதாவின் கிரியைகளை நஸ்தரி நாங்கள் இயேசுவின் நாமத்துல நாங்கள் இந்த கால வேலையில நாங்கள் கட்டி செபிக்கிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா. பாவத்தை செய்ய தூண்டுகிற அப்பா, இச்சையை செய்ய தூண்டுகிற அப்பா, கொலைகார ஆவிகளையும் ஆண்டவரே அப்பா, வேசுத்தனத்தின் ஆவிகளையும் விபச்சாரத்தின் ஆவிகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல இந்த காலை வேலை நாங்கள் கட்டி செபிக்கிறோம் ராஜா. ஓ தேவனுடைய வல்லமை அப்பா, இந்திய தேசத்துக்கு நேராக கடந்து வருவதாக. கன்னியாகுமரி வரை இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தில் மேலும் அந்தகாரத்தின் வல்லமைகளை நிர்மூலமாக்கப்படட்டும். ஆவி கட்டுகள் நிர்மூலமாகட்டும். ஆவிகள் நிர்மூலமாகுவதாக. என் தேசம் மாநிலம் முழுவதும் ஆண்டவரே நாமத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ராஜா. ஓ எங்களுடைய ஜனங்கள் அப்பா குருட்டாட்டமா இருக்கிறார்கள் ராஜா. அவர்கள் ஆண்டவரே அப்பா தேவனை அறியாம
இல்லாமல் ஆண்டவரே இருக்கிற சென்னங்களே தேவன் ஆண்டவரே மேல ஒவ்வொருத்தர் மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. ஓ தேவ ஆண்டவரே சென்னங்கள் ரட்சிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே பொல்லாங்கின் குறியைகளை இந்த காலை வேளையில நாங்கள் கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விசேஷமா ஆண்டவரே அப்பா இச்சையின் ஆவிகள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆண்டவர் மானத்திலும் குறிய செய்கிற இச்சையின் ஆவிகள் அப்பா விபச்சாரத்தின் ஆவிகள் ஆண்டவரே அப்பா கட்டப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஓ கொள்ளைகளும் ஆண்டவரே திருடுகிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு ஆவிகளும் இயேசுவின் நாமத்துல கட்டி செபிக்கிறோம். ஸ்ரீ பாபா பக்கரா தரா பா ஷபா பாபா ஸ்ரீ பல்லா துரா பா ஷேகே ரே 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 கரா தரா பா. ஓ இயேசுவின் நாமத்துல ஓ ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு தேசத்தின் மூலைகளையும் எல்லைகளையும் ஆண்டவரே தேவன் பரிசுத்த அரணாக மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆலயங்கள் எங்கெங்க இருக்குதோ அந்தந்த ஆலயங்கள் சுத்தி சபையை சுத்திலும் இருக்கிற ஒவ்வொரு துறைகள் பரிசுத்தப்படுவதாக. ஓ நாங்கள் செபிக்கிறோம் இந்த இடத்துல எங்களுக்கு எதிரில் இருக்கிற எங்களுக்கு பின்புறத்தில் இருக்கிற எங்களுக்கு வடது புறத்தில் இருக்கிற எங்களுக்கு இடது புறத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவர் ஏரியாக்களும் பரிசுத்தப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் நல்ல தகப்பா. ஆமென். அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்க அப்படியே எங்க இந்திய தேசத்தின் மேல இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை அகற்றி அப்பா எங்கள் தேசத்திற்கு நீங்க சேமத்தை கொடுக்க போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இரண்டாவதாக நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம், இந்தியாவின் எழுப்புதலுக்காக. இந்தியால எழுப்புதல் வந்து எப்படி வரும்? சபைகள் மூலயமா தான் வரும். தேசத்துல சபைகள் மூலயமா தான் எழுப்புதல் வரப்போகுது. அப்போ நம்ம சபைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கு. சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சபைகள் வந்து சீர்பட்டு சபைகள்ல ஆவி ஊற்றப்பட்டுட்டா எழுப்புதல் உடனே வந்துடும். சோ அதுக்காக நாம வந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பாமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த வேலையில ஆண்டவரே அப்பா எங்கள் இந்தியாவில எழுப்புதல் கடந்து வரும்படியாய் ஆண்டவரே எங்களை சபை அப்பா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சபைகள் அப்பா பக்தி விருத்தி அடையும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகளுக்கு ஆண்டவரே பிடித்திருக்கிற எல்லா குருட்டாட்டங்கள் ஆண்டவரே எல்லா பாரம்பரியங்களை கர்த்தர் ஒழியப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீர் கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு சபைகளில சுவாமி. ஆவியானவர் அசைவாடுபடிக்கு செபிக்கிற சுவாமி. ஆவியானவரின் ஆளுகை கடந்து வரும்படிக்கு செபிக்கிறேன் ஆண்டவர். ஒவ்வொரு சபைகளிலும் பக்தி விருத்தி அடையட்டும் சுவாமி ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே கிறிஸ்து என்னும் ஒரே தலையின் கீழாய் ஒவ்வொரு சபைகளும் வரும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. சபைகளை இருக்கிற வேற்றுமைகளை கர்த்தர் ஒழிய பண்ணும்படிக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா வேற்றுமையின் எண்ணங்கள் அற்று போகும்படி செபிக்கிறேன் சுவாமி. அப்பா ஒரே கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் எல்லாம் சகோதர சகோப்பா சகோதரிகளாய் சுவாமி. அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே கிறிஸ்து என்னும் தலைவருக்கு கீழாய் வேலை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு விஷயம் மனம் இறங்குங்க சுவாமி. அப்பா ஆண்டவரே சபையில தான் முதலாவது பா நியாய தீர்ப்பு விசாரிப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? இங்க இருந்துதான் ஆண்டவரே நியாய தீர்ப்பு தொடங்கும். எசேக்கியேல் 9 அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. கர்த்தாவே இந்த வேலையிலே தகப்பனே உமது மகிமை ஒவ்வொரு சபையிலும் கடந்து வரும்படிக்கு செபிக்கிறேன். ஒவ்வொரு சபையில இருக்கிற குறைபாடுகளை கர்த்தர் நீக்கி போடும்படிக்கு செபிக்கிறேன் அப்பா. என்னென்ன சபைகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய வழியில போகாம ட்ராக்ல போகாம சைட் ட்ராக்ல ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் இந்த வேலையில நேராக்கும்படிக்கு செபிக்கிறேன். என்னென்ன சபைகள் ஆவி இல்லாம உலர்ந்து போயிருக்கிறதோ அந்த உலர்ந்து போன எலும்புகளின் மேல எசேக்கியேல் ஆண்டவரே தீர்க்க தரிசனம் உரைத்ததை போல இந்த வேலையில ஒவ்வொரு சபைகள் மேல நாங்கள் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறோம். உயிர் அடையட்டும் என்று சபைகள் உயிர் அடைவதாக என்று நாங்கள் தீர்க்க தரிசனமாய் பிரகடனப்படுத்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய உயிர் தெழுந்த வல்லமை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவி 4 திசைகளிலும் இருந்து அப்ப அந்த சபைகள் மேல வீசப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன். அவைகள் காலூன்றி நிற்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன். இந்த லாக்டவுன்ல
ஆண்டவரே என்னென்ன சபைகள் ஒடுங்கி போய் காணப்படுகிறதோ கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவரே நரம்பு சதை எல்லாவற்றையும் கொடுத்து எப்படி நீங்க நிற்க வைத்தீங்களோ அதே போல அதோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கர்த்தர் எல்லாவற்றையும் எழுந்து நிமிந்து நிற்க பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி உமது கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா சபைகளுக்கு வரவிருக்கிற எல்லா ஆபத்துகளிலிருந்தும் சபைகளை நீர் விளக்கி காத்து கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளையும் உன்னதமானவரின் மறைவுக்கு கீழாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உமது பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சபை மூலமா எழுப்புதல் சீக்கிரத்துல வெடிக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா உமது எழுப்புதல் கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறேன் அதுக்கு தடையாய் பிசாசு என்னென்ன காரியங்களை அப்பா செய்து வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தருடைய மகிமை எல்லாவற்றையும் உடைத்தறியும்படிக்கு கடைசியாக ஒரே ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் நேற்று தினத்துல நம்ம செய்தியை கேட்டது போல அறிவை உணர்த்தும் வசனம் அந்த செய்தி அருமையா வந்து அண்ணன் கொடுத்திருந்தாங்க ஸோ அதுக்கு முக்கியமாக என்ன தேவை ஒன்று குறந்தியா நம்ம 12 வாசித்தது போல் 8 அந்த 11 வசனத்துக்குள்ளே இருக்கிறது போலே வரங்களுக்கு முக்கியமாக நமக்கு தேவை எது ஆவியானவர் தான் ஒரே ஆவியினால தான் அந்த அறிவை உணர்த்தும் வசனமும் அந்த ஒரே ஆவியினால தான் ஞானத்தை போதிக்கும் வசனம் அந்த ஒரே ஆவியினால தான் பகுத்தறியும் வரும் எல்லாமே நமக்கு கொடுக்கப்படுது ஸோ அதனால் ஆவியானவர் அசைவாடும்படியா ஆவியானவர் வந்தால் தான் நம்ம வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ ஆவியானவருக்காக நம்ம வாஞ்சித்து கடைசியாக நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம் இந்த நாள் வார்த்தைக்காகவும் சேர்த்து நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஹலலூயா அவர் முன்பதாக ஹலலூயா 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 தாகத்தோடு அவர் சமூகத்துல வாங்க ஹலலூயா வாஞ்சியோடு அப்பா நீங்க இன்னைக்கு என் மேல பலமா இறங்கி வாங்கப்பான்னு கேளுங்க ஹலலூயா நீங்க கேளுங்க ஹலலூயா வேதம் சொல்கிறது கேட்கிறேன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்கிறேன் அதுல எவனும் சொல்லு இவனுக்கு மாத்திரமல்ல இவளுக்கு மாத்திரமல்ல அங்க எவனும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஹலலூயா கேட்கிற யாவருக்கும் அவர் கொடுக்கிற வல்லவரா இருக்கிறார் நீங்க வாய்களை திறந்து இந்த நாளையில ஆண்டவர் நீங்க எங்க மேல பலமா இறங்கி வாங்க என்று கேளுங்க ஆவியானவர் ஒருவர் ஆவியானவர் ஒருவர் ஆவியானவர் ஒரு அந்த ஆவியானவரை அழைங்க என் இருதயத்துக்குள்ள வாங்க என் வாழ்க்கைக்குள்ள வாங்க என் குடும்பத்துக்குள்ள வாங்க என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள வாங்க என் தொழிலுக்குள்ள வாங்க எல்லாவற்றிலும் ஆவியானவர் உதவி இல்லாம இந்த நம்ம இந்த வாழ்க்கையை நடத்தவே முடியாது ஆவியான உதவி எங்களுக்கு வேணும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து அப்பா நீங்க எனக்குள்ள வாங்கப்பா நீங்க எனக்குள்ள வாங்கப்பா இந்த காலை வேலை எனக்குள்ள பலமாய் கடந்து வாங்கப்பா எங்க இருதயங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும்பா எங்க காலியான பாத்திரம் எல்லாம் நிரப்பப்படட்டும் ஆண்டாண்டு அப்பா நிரப்புவாராக இந்த காலை வேலையில ஆவியானவர் பலமாய் கடந்து வருவாராக ஒவ்வொரு கொள்ளும் அல்லேலூயா அல்லேலூயா எதெல்லாம் இந்த லாக்டவுன் நாங்க இழந்தோமோ அதெல்லாம் நாங்கள் திரும்பி பெற்றுக்கொள்ளும்படியாக எங்க வாழ்க்கையில முற்றிலுமாய் அப்பா 50% அல்ல 100% அதை நாங்கள் திரும்பி பெற்றுக் கொள்ளும்படியாக தேவ ஆவியான பலமாய் கடந்து வருவீராக சுவாமி கடந்து வருவீராக அப்பா அப்பா வெளியே இருந்து ஆராதிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லப்பா உள்ள வரணும் அப்பா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக வந்து நிற்கணும் அப்பா எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட கிருபை தாங்கும் அப்பா கிருபை தாங்கப்பா ஒவ்வொரு கேளுங்க ஹல்லேலூயா இயேசுவின் தொடுதல் ஒவ்வொரு குணம் கடந்து வருவதாக ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள கடந்து வருவதாக அப்ப நீங்க தொடுங்க இயேசுவை நீங்க தொடுங்க இயேசுவை நீங்க தொடுங்க ரே கரபானோ தோர செக்கரியாதரமா மே கரே பாரோதியாதரமா மே கரே பாலபாலமா இன்னைக்கு ஒரு நிரப்புதல் வேணுமாண்டவரே ஒரு பெரிய மாற்றம் வேணுமாண்டவரே எனக்கு ஒரு பெரிய தொடுதல் வேணுமாண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா செக்கரே பாரோதியாதரமா மே ரே பாதரமா மே கரே பாலமா ரே கரியாதரமா பாலபியாதரமா என் வாழ்க்கை மாறணும் என்னுடைய அப்பா அபிஷேக வாழ்க்கை மாறணும் புதுப்பிக்கணும் அப்பா போதும் இன்னும் மேல எழுமணும் இன்னும் நான் மேல எழுமணும் உயர்ந்த நான் பறக்கணும் சுவாமி
ஹalleluya அப்படியே நீங்க கேளுங்க ரேக்கேனியாந்தரபரயாந்தரபா மூன்றாவது நாள் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த மகிமை ஹalleluya கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த மகிமை ஹalleluya 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 கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த மகிமை இறங்கி வருவதாக ஹalleluya எதெல்லாம் என் வாழ்க்கையில செத்து போச்சோ அதெல்லாம் உயிரடையட்டும் அப்பா எதெல்லாம் ஆண்டவர் இழந்தனோ அதெல்லாம் உயிரடையட்டும் தகப்பனே எதெல்லாம் நான் இழந்து போனனோ அதெல்லாம் உயிரடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே ரேக்கே ரீபாரதியாந்தரபா சேகரவா மேகரபாலாதியாந்தரபா ரகடுபடி வல்லமை ரகடுபடி வல்லமை ரகடுபடி வல்லமை தகப்பனே நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் வாழ்க்கை நிரப்பப்படட்டும்ப்பா இந்த பாத்திர பயனுள்ள பாத்திரமாய் மாறுவதாக 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 இயேசுவின் நாமத்தினாலே ரேக்கே நியாதரபாலபடா லேக்கே சேகரியாதரபாலாதியாதரபா மேவாதரபால ஹெதிரியபரபாலபா ரிக்கே சேகரியாதரபாலபா ரே 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 நாதரபாலாதியாதரபா ரியாதரபாலபரபா அப்பா உங்க வார்த்தை என் இருதயத்துக்குள்ள போகணும் அந்த வார்த்தை என் வாழ்க்கையில நடக்கணும் சுவாமி அதன் பிரகாரமே என் வாழ்க்கை மாறணும் சுவாமி இந்த கால வேலைங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே எங்க சுயமெல்லாம் செத்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே ஆவியானவர் முழுவதுமா டேக் ஓவர் பண்ணுங்கப்பா எல்லா இடத்திலும் ஆவியானவர் கடந்து வருவீராக சுவாமி அப்பா அப்பா எல்லாவற்றின் படி கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஒரு பெரிய மாற்றங்களை காண இந்த நாள் எங்களுக்கு கொடுத்தீங்களே அந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் சுவாமி இப்போலும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு வெளியேறப்பட்ட வார்த்தை சுவாமி எங்களை மறுரூபப்படுத்துகிற வார்த்தை அப்பா எங்களை புதுப்பிக்கிற வார்த்தை தகப்பனே எங்களுடைய அப்பா எலும்புகள் நரம்புகள் எல்லாம் உயிரடைகிற வார்த்தை தகப்பனே அப்படிப்பட்ட வார்த்தையானது எங்க இருதயத்துக்குள்ள கடந்து போகட்டும் ஐயா அது அப்படியே செயல்படுவதாக தகப்பனே எங்க வாழ்க்கை முற்றிலுமா அந்த வார்த்தைக்கு முற்றிலுமா அப்படியே நாங்கள் அடைபணிந்து நாங்கள் கீழ்ப்படிய தேவனுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா வார்த்தை கொடுக்கிற அப்பா போதுகரமுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி நீர் முற்றிலுமா மறைத்து நீர் வெளிப்படும்படியே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தே இருக்கும் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த உபவாச ஜெபத்தினுடைய மூன்றாம் நாளுக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கிருபையும் சமாதானமும் உங்களில் நிறைவாய் பெருகுவதாக எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க ஹலலூயா இந்த உபவாச ஜெபம் உண்மையாகவே நமக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிற வரங்களை அனல் மூட்டுவதற்காக தேவன் கொடுத்திருக்கிற மாபெரும் ஒரு தருணமாக நான் பார்க்கிறேன் நேற்று தினத்திலே அநேகருக்கு கர்த்தர் நல்ல கிருபைகளை கொடுத்தார் அநேக சாட்சிகளை கர்த்தர் கேட்க கிருபை செய்தார் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஆழமாய் நம்மை அழைத்து சென்று நமக்கு தேவன் அவர் கொடுக்க விரும்புகிற அவருடைய வல்லமைகளை அவருடைய பரலோக ஞானத்தை இன்னும் அதிகமாய் நம்ம மேல ஊற்ற போகிறார் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லலாமே ஹலலூயா அன்பர்ந்தவுடைய பிள்ளைகளே நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து சொல்ல போகிறோம் ஒன்னு குருந்தியர் 12 அதிகாரத்தில் 8 வசனத்திலே
1 12 அதிகாரம் 8 வசனத்திலே, எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும். ஒரே ஆவியானவர், ஜபத்திலே நாம் கேட்டது போல ஒரே ஆவியானவர், வித்தியாசமான வரங்கள். ஏன் வித்தியாசமான வரங்கள்? வித்தியாசமான தேவைகள், வித்தியாசமான வரங்கள். நான் சொல்லுவேன், எல்லா வரத்திலையும் ரொம்ப முக்கியமான வரம் அந்த ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், நடந்தவைகளை நமக்கு படம் பிடித்து காட்டும். ஆனா அந்த ஞானத்தை போதிக்கிற வசனம் இனி சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு வெளிப்படுத்தும். அதுதான் அந்த ஞானத்தை போதிக்கும் வசனம். ஞானத்தில் ரெண்டு விதமான ஞானம் இருக்கிறது. பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம், பூமியிலே நமக்கு கிடைக்கிற ஞானம். ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வேதம் குறிப்பிடுவது கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஞானத்தின் துவக்கம் அவர்தான். 111 சங்கீதம் 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். So the disclaimer of this gift, அவருக்கு பயப்படுறவங்களுக்கு தான் இந்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். எல்லா ஞானமுமே உலகத்திலிருந்து வருகிற ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம். 1 Corinthians 1:24 வசனத்தை வாசிக்கும் போது, யாருக்கு அவர் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். பக்கத்துல பார்த்து கேளுங்க, உள்ள யார் இருக்கிறா? கிறிஸ்து தேவ ஞானமாய் தேவ பலனா இருக்கிறார். கம்ப்யூட்டர்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க, இன்டெல் இன்சைடுன்னு. அதே மாதிரி உள்ள ஜீசஸ் இன்சைடா இருந்தா தேவ ஞானம் உங்களுக்குள்ள இருக்கும். அது கிறிஸ்துவின் மூலமாய் வரும். என்னைக்கு கிறிஸ்து உங்களுக்குள்ள வருகிறாரோ, உங்களுடைய இருதயத்தை உலகம் கொடுக்க முடியாத ஒரு ஞானம் நிரப்புகிறது. சொல்லுங்க ஆமே. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரையும். பசங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா எல்லா தாய்மார்களும் இந்த வசனத்தை சொல்லிதான், டே முட்டா பயல எப்படியாவது நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும், இந்த வசனத்தை வாசினு டெய்லி தலையில நங்கு நங்குன்னு கொட்டி இந்த வசனத்தை தான் ஜெபிக்க வைப்பாங்க எங்கம்மா. டெய்லி அதுவும் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த வசனம் சொல்லிதான் கண்டிப்பா ஜெபிப்பாங்க. அவங்க டீச்சர் வேறையா? நான்லாம் 8th 9th படிக்கிற வரைக்கும் ஃபுல் ஆன்சரை காலையில ஒரு தடவை, நைட் ஒரு தடவை ஒப்பிக்கணும், காலையில திருப்பி ஒப்பிக்கணும். அந்த ஞானம் என்னதான் உலகம் நமக்கு பாடங்களை சொல்லி கொடுத்தாலும், இது பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஆனா உலக ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? யாக்கோபு 3:15 வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இன்னைக்கு சில பேர் பயங்கரமா பணம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க, அவங்கள பார்க்கும் போது நமக்கு என்ன வருது? பொறாம வருது. என்ன இவ்வளவு பயங்கரமா
இவங்க பிசினஸ் பண்ணி இவ்வளோ பயங்கரமா, ஆனா அவங்க எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, அவங்க ஞானம் எங்க இருந்து வந்துச்சு? சிலரை பார்க்கும்போது அவங்களுடைய மாட மாளிகைகளையும் அவங்களுடைய சக்சஸையும் பார்க்கும்போது தயவு செய்து அவங்களுக்கு எப்படி இவ்வளோ கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க. அது பேய் கொடுத்தது, பிசாஸ் கொடுத்தது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் இல்ல, பிசாசு கொடுக்கிற ஞானம். எப்படி கள்ளத்தனமா ஆதாம் ஏவாள் குடும்பத்தை கெடுத்தான் பார்த்தீங்களா? ஞானமா பேசுற மாதிரி, ஐடியா கொடுக்கிற மாதிரி, தப்பு கணக்கு எழுத வச்சு, ஊரை ஏமாத்தி, அரசாங்கத்தை ஏமாத்தி, தான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க எல்லாம் எப்படி எக்கெடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அரசாங்கத்தை டாக்ஸ் கொடுக்காம வஞ்சித்து பினாமி பேர்ல சொத்துக்களை சேர்த்து வச்சுக்கிட்டு, அது பரத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் இல்ல, பிசாசு கொடுக்கிற ஞானம். அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்கிறதா? பேய்த்தனத்துக்கு நான் சொல்றேன், நமக்கு கொஞ்சமா இருந்தாலும் அது கத்தர்ட்ட இருந்து நீதிமானுக்கு வருகிற கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சம் நல்லது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு எந்த ஞானம் வேணும்? உலக ஞானம் வேணுமா, கத்தோட ஞானம் வேணுமா? ஜென்ரலா இருக்கிற ஞானம் இருக்குது. நீங்க நீதிமொழிகளின் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா ஞானத்தை பத்தி அதிகமா பேசுறது நீதிமொழிகள். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே அதிகமான அதிகாரங்களை எழுதினது சாலமோன் ராஜா. ஆனா இந்த சாலமோன் ராஜா கத்தர்கிட்டிருந்து வருகிற ஞானத்தை குறித்து அவர் பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் லைஃப் நல்லா இருந்துச்சு. ஏன் அவர்கிட்ட ஆண்டவர் ஒரு ஆப்ஷன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டபோது இந்த சாலமோன் ராஜா ரொம்ப ஞானமாக என்ன சொல்லும்போது இனிமேல் என்ன வேணும்னு சொல்லி கரெக்டாக கேட்டதுனால தானே ஞானமாகனு சொல்லி சொல்கிறோம். உனக்கு அறிவில்லையான்னு கேட்டா இதுவரை எவ்வளோ கற்றுக்கிட்டியே உனக்கு அறிவில்லையா? ஞானமாக நடந்தானே என்ன அர்த்தம்னா இனிமேல் என்ன எப்படி செய்யணுன்றத கரெக்டாக புரிஞ்சு செய்தான்னு அர்த்தம். அப்படின்னா ஞானத்தை போதிக்கும் வசனம் என்பது இனிமேல் சம்பவிக்க போகிறவைகளை சரியாக உணர்த்தப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டு வருகிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம். சத்தமா ஆமேன் சொல்லுங்க. பிரசங்கி 2:26 வாசியுங்கள். பிரசங்கி 2:26 தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்படியானா இது ஒரு ஞான வரம் என்று சொல்லி சாலமோன் ஞானி சொல்லுகிறதை பாருங்க. தமது பார்வைக்கு நல்லவன் வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய பார்வையிலே அனுக்கிரகம் வேணும். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பயனுக்கு தக்கதாக ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய விசுவாச அளவின்படி அவங்களுடைய வரத்தை கத்தர் கொடுப்பார். ஆண்டவர் இந்த ஞான வரத்தை கொடுக்கும் போது இது சாதாரண ஞானம் இல்ல, வரம் என்கிற ஞானம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னாங்க. கவனிங்க, ஞானம்னு சொல்லும்போது இப்ப சாலமோன் தேவன் கொடுத்தது ஒரு ஞானம், ஆனா அந்த ஞான வரம் என்பது எப்படின்னு சொன்னா இட்ஸ் எ சூப்பர் நேச்சுரல் ரெவலேஷன் ஆஃப் த டிவைன் பர்பசஸ் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட். வாட் இஸ் த ஃபியூச்சர் டிவைன் ரெவலேஷன் அபவுட் இட் இஸ் த விஸ்டம் ஆஃப் காட். சொல்லுங்க அல்லேலூயா. த வேர்ட் ஆஃப் விஸ்டம், த வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தை போதிக்கும் வசனம். பைபிள்ல பல இடங்கள் நீங்க பார்க்கும் போது இந்த ஞானம்
இது எப்போதும் தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானமா, அந்த ஞான வரம் தான். யோசேப்பு பார்வோனுடைய கனவை இன்டர்பிரேட் பண்ணி சொல்லும் போது அந்த ஏழு கொழுத்த கன்றுக்கள், அந்த ஏழு மெலிந்து போன அந்த பசுக்களை பத்தி அவர் சொன்னது வெளிப்பாடு, சரியா? ஆனா அதுக்கு பிறகு ஒரு ஐடியா கொடுக்கிறார் பாருங்க, அதுதான் அந்த ஞானத்தினுடைய அந்த வெளிப்பாடு. என்ன ஞானம் அது? வருகிற விளைச்சலிலே ஐந்தில் ஒரு பங்கை எடுத்து வைக்கும்படி அவர் சொன்ன அந்த வெளிப்பாடு, அதுதான் இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம். எகிப்து காக்கப்பட்டது, அந்த பரிசுத்தவான்களுடைய அந்த ஃபுல் சந்ததி, யாக்கோபுடைய குமாரர்கள் எல்லாரும் காக்கப்பட்டதனுடைய மெயின் ரீசன் இந்த ஞான வரத்தினாலே நிரம்பி யோசேப்புக்கு பார்வோனுக்கு கொடுத்த அந்த முக்கியமான அந்த ஒரு டெசிஷன் என்னது? எகிப்தில் இருக்கிற எல்லா விளைச்சலையும், ஆதியாகமம் 41:34 வாசிக்கலாமா? இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்திற்கு உள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி வரப்போகிற காலங்கள் பயங்கரமான காலங்கள். இந்த வரத்தில் செயல்படுகிறவர்களுக்கு கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுப்பார். யாருக்கெல்லாம் வேணும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்பா. It's a divine revelation of the time to come. இந்த divine revelation, ஞானத்தை போதிக்கிற இந்த வசனம், இது சாதாரண ஒரு ஞானம் இல்லை, இது பரத்திலிருந்து வருகிற ஞானம். 1 Corinthians 2:7 வாசித்து பாருங்க. 1 Corinthians 2:7 உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். தேவ ஞானம், இந்த வரத்தை குறித்து படிக்கிறவங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின ஞானம், இது மறைக்கப்பட்ட ஞானம், இது ரகசியமான தேவ ஞானம். கைய உயர்த்தலையா சொல்லுங்க. God does not do anything by a mistake. God does not do anything by an accident. Everything is pre-planned by God. Understanding God's plans and revealing it to the people is God's wisdom. சொல்லுங்க ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது உங்களையும் என்னையும் குறித்து அவர் ஏற்கனவே புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அத பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் தேவனுடைய இருதயத்தை ஆராய்ந்து நமக்கு வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுதான் இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம். நீங்க எந்த வீட்டுக்கு போனோம், நீங்க என்ன செய்யணும், உலகத்துல அடுத்தது யார் பிரதம மந்திரி வரப்போகிறார், அடுத்தது என்ன நடக்க போகிறது, அடுத்த 10 ஆண்டுகளில் என்ன நடக்க போகிறது, இது எல்லாமே வெளிப்படுத்துறது ஞானத்தை போதிக்கிற இந்த வசனம். ஆண்டவர் முழு உலகத்தையும் அழிக்க நினைக்கும் போது அவருடைய ஞானத்தை ஒரு மனிதன் கொடுத்தார், நோவா என்கிற மனிதன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:12-13 வாசித்து பார்க்கும் போது தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட ஆண்டவர் அழிவை கொண்டு வருகிற அந்த நோவாவின் காலத்திலே
கிட்டத்தட்ட 100 அல்லது 120 என்று சொல்றாங்க. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, அழிவு வரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நோவாவுக்கு வெளிப்படுத்துகிறார். நோவா அதை கேட்டுதான் பேழையை கட்ட ஆரம்பிக்கிறார். அந்த எல்லா மக்களுக்கும் இருக்கும்போது எப்படி இந்த ஞானம் நோவாவுக்கு மட்டும் வந்துச்சு? ஏன்னா நோவா கர்த்தருடைய பார்வையிலே அவன் நல்லவனாக இருந்தான், அவன் ஒரு நீதிமானாக இருந்தான். பூமி முழுவதும் தேடி பார்க்கிறார், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே இந்த கிருபை கிடைக்கிறவங்களுக்கு தான் வரத்தை கர்த்தர் கொடுப்பான். எல்லாரும் சொல்லுங்க, கிருபை தாங்க ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, கிருபை தாங்க ஆண்டவரே. சாலமோன் ஞானி என்று அவருக்கு பெயர் எப்படி வந்தது? காரணம், அவருக்கு அந்த ஞானத்தை கர்த்தர், அந்த ஞான வரத்தை கர்த்தர் கொடுத்தார். பூமியினுடைய கடையாந்திரங்களில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஞானத்தை கேட்பதற்காக வந்து உட்கார்ந்தாங்க. சேபாவின் ராஜஸ்திரி உட்பட வந்து அவர்கிட்ட எல்லா விடுகதையும் கொடுக்கிறாங்க. எல்லாவற்றையும் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். காரணம், பிகாஸ் ஹி வாஸ் ஃபில்ட் வித் த விஸ்டம் ஆஃப் காட். உலக ஞானத்தால இந்த ஞானத்தை டிஃபீட் பண்ணவே முடியல. அவருடைய ஞானம், கர்த்தர் கொடுக்கிற ஞானம் பூமியில் இருக்கிற எல்லாத்தை விட சிறந்ததாக நினைத்துக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. ஹலலூயா. தானியேல் தீர்க்கதரிசியை பாருங்க. தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம், தானியேல் 1:20 வாசித்து பாருங்களேன். அந்த ஞானம் எப்படிப்பட்டதா இருந்துச்சான்? தானியேலுக்கு தேவன் கொடுத்த இந்த வரம் இருக்கு பாருங்க. ராஜாவுடைய அரண்மனையில இருக்கிற உணவினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை கறைப்படுத்தி கொள்ளாமல் பரிசுத்தமாய் வாழ தீர்மானித்த இந்த தானியேலுக்கு தேவன் கொடுத்த ஞானம். தேவ பிள்ளைகளே, எப்பொழுது நாம் உலகத்தை அருவறுத்து நாம் பரிசுத்தமாய் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வைக்கிறோமோ, தேவன் அந்த கேண்டிடேட்டுக்கு உலகத்தை பார்க்கிலும் அதிகமான ஞானத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தானியேல் 1:20 வாசிப்போம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லு. 10 மடங்கு சமர்த்தராக கண்டானா. They were more than 10 times wiser than the other people. Of all the other people, intelligence quotient nu solluvanga, IQ level nu solluvanga. Ulagathila adukkaga oru test vechirukanga, IQ test nu vechirukranga. Sarasariya manushanukku kadaikira IQ nu onnu irukudhu. Ana shilarukku kattirunda varatha kodukkumbodhu அந்த ஐக்கியூடைய அந்த நம்பர் வந்து ரொம்ப ஹையா இருக்குது. அவங்களுக்கு இந்த ஞானம் வரும்போது இந்த ஞானம் என்ன பண்ணும்னா புதுசா கிரியேட் பண்ணுகிறது, அப்புறம் வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துறது, எல்லாமே இந்த ஞான வரத்திலே வருகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா அல்லேலூயா சொல்லு. தானியேல் 7:2 அந்த 28 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி இனி வரப்போகிற அந்த தேசங்கள், வரப்போகிற ராஜ்யங்கள், சம்பவிக்க போகிற காரியங்கள், இது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின, சிங்கத்தை போல இருந்துச்சு. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா divine revelations through the wisdom of God. இந்த ஞான வரம் உங்களுக்குள்ளே கிரியேட் செய்யும் போது அநேக காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? வெளிப்பாடாக கொடுப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக அவர் பாடுபடுவார், மரிப்பார், அவருடைய தழும்புகள் எப்படி குணமாக்கும் என்கிற இந்த ஒரு கிஃப்டை ஐசாயா வாங்கினதுனால அவருடைய பாடு மரணத்தை துல்லியமா ப்ராஃபசி பண்ணார். இந்த ஞான வரம் வரும்போது இனி என்ன நடக்க போகிறதுன்றத கர்த்த தீர்க்க தரிசனமா வெளிப்படுத்துவாரு. அதை வெளிப்பாட பெற்றுக்கொள்றவங்களுக்கு சில நேரத்துல என்ன நடக்குதுன்னே புரியாது, ஆனா அவங்க சொல்றத எழுதி வச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாள் விளங்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா.
எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மறுபடியும் எப்படி எடுத்து நிறுத்துவார்ன்ற பிளானை நீங்க எசேக்கியேல் 33 அதிகாரத்திலிருந்து 37 அதிகாரம் வரைக்கும் பார்க்கலாம். ஆனா 38, 39 இந்த 40 இருக்கு பாத்தீங்களா, இந்த அதிகாரங்களுடைய செயல்பாடுகள் இனிமேல் தான் நடக்க போகிறது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38, 39, 40 இனிமேல் தான் அதனுடைய வெளிப்பாடுகள், எழுதப்பட்ட வெளிப்பாடுகள் இனிமேல் தான் நடக்க போகிறது. அதே மாதிரி தாவீது ராஜா பாருங்க, அந்த ஞானத்தினால் நிரப்பப்பட்ட போது சங்கீதம் 22 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின வார்த்தை, தேவனே என் தேவனே ஏன் என்னை ஏலி ஏலி லாமக்தானி. இத வந்து எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீது கரெக்டா அவர் எழுதி வைக்கிறாரு. பிதாவை நோக்கி குமாரன் கூப்பிடுகிற அந்த வார்த்தைகளை அவர் ஞான வரத்தினாலே வெளிப்படுத்துறார். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அடிக்கடி எழுப்புதலை குறிச்சு பாடுறோமே பேசுறோமே, அந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம் என்ன? பெந்தேகோஸ்தே நாள்ல அனுப்புனது போல மூப்பர் வாலிபர் எல்லாம் யார் சொன்னது? யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:28-30 வசனங்களை வாசித்து பாருங்க. இதெல்லாம் தேவன் கொடுத்த அந்த ஞானத்தின் நிமித்தமாக வெளிப்பட்ட அந்த வெளிப்பாடுகள், ஞான வரம், ஞானம், ஞானத்தை போதிக்கிற அந்த வசனங்கள். அது மட்டுமல்ல, இந்த வரம் என்ன பண்ணும், கர்த்தருடைய ஆலயத்துக்காக அவருடைய ஊழியத்துக்காக விசேஷித்த கிருபைகளை கொடுக்கும். வித்தியாசமா த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லு. When this word of wisdom comes, it will reveal a lot of things. But there is an other size of the gift of the Holy Spirit, which will give you the spirit of excellence. பெசலேயேல் என்கிற இந்த மனிதனுக்கு கர்த்தருடைய ஆசிரிப்பு கூடாரத்தில் இருந்த பனிமூட்டுகளை அவன் எப்படிப்பட்ட ஞானத்தோடு செயல்படுத்தினான். யாத்திராகமம் 31:1-7 வாசித்து பார்க்கும்போது, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பெயர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினேன். எப்படி? யாரும் யூகித்து செய்ய முடியாத டிஃப்ரெண்டா உங்களை கர்த்தர் அவருடைய ஞானத்து வரத்தால நிரப்பும் போது யாருக்கும் வெளிப்படாத டிசைனை உங்களுக்கு காமிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்ற ஞான வரம் இருக்குது. இனி சம்பவிக்க போகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற அந்த ஞான வரம். பேசிக்கா அந்த ஞானத்தை போதிக்கிற வசனம் என்ன அர்த்தம்? இனி வரப்போகிற மத்தேயு சுவிசேஷத்துல 24, மார்க்கு 13, லூக்கா 21, இந்த அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே எப்படியாக பிதாவின் ஞானத்தை கொண்டு இனி வரப்போகிற காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள் இருக்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமா இந்த ஞானத்தை போதிக்கும் வசனத்துல தான் பேசுறா. இன்னைக்கு எல்லாம் நடக்குதுல்ல, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பூமி அதிர்ச்சிகள், இது எல்லாம் கேள்விப்படுவீங்க, யுத்தங்கள் இதெல்லாம் கேள்விப்படுவீங்க, ஆனாலும் முடிவு வராது. எல்லாத்தையும் ஆண்டவர் தெளிவா சொல்லி வச்சிருந்தார்ல. இதெல்லாம் வெளிப்படுத்துறது இந்த ஞானத்தை போதிக்கிற வசனம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்து, அப்புறம் பல அவருடைய நிருபங்கள்ல தேவனுடைய திட்டங்கள் கடைசி நாட்களுக்கு எப்படி இருக்கும்,
கடைசி நாட்கள்ல ஜனங்க செவி தினவுள்ளவர்களாய் மாறுவாங்க, பண ஆசை உடையவர்களாய் மாறுவார்கள். இதையெல்லாம் எப்படி அவருக்கு தெரிய வந்துச்சு? கர்த்தர் அவர் மேல ஒரு ஞான வரத்தை வச்சு ஞானத்தை வெளிப்படுத்துகிற, ஞானத்தை போதிக்கிற அந்த வசனம் அப்படின்னும் போது, இந்த ஞானம் போது ஒரு இன்னர் ஐ ஆஃப் விஸ்டம் டு சீ த ஃபியூச்சர், அதுதான் ஞானத்தை போதிக்கிற வசனம். யாருக்கெல்லாம் அந்த கிஃப்ட் வேணும் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த கிஃப்ட் இருக்கும் போதுதான் கர்த்தர் பல காரியங்களை காண்பிப்பார். இந்த வரம் கிரியேட் செய்யும் போதுதான் ஊழியத்தை கர்த்தர் வேற லெவல்ல செய்ய வைப்பார். 2006 நான் ஆண்டு விட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவரே ஊழியம் ஆரம்பிச்சிருக்குது, நாங்க என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர் தெளிவா ஒரு கிருபையா அவருடைய சமூகத்தில் இது மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் பேசுறார். 7 வருஷம் பயங்கர எழுப்புதலா இருக்கும். அடுத்த 7 வருஷம் பயங்கரமான உபத்திரவங்கள் வரும். அதுக்கு அடுத்த 7 வருஷத்துல பயங்கரமான எழுப்புதலை நான் கொண்டு வரப்போகிறேன். தெளிவா சொன்ன ஆண்டவர், 2007 இருந்து நான் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு மூவை கொண்டு வர போறேன். நிறைய வாலிபர்களை நான் எழுப்ப போறேன். இதுவரை இல்லாத அளவு வாலிபர்கள், முகம் தெரியாத வாலிபர்களை லைம் லைட்ல கொண்டு வருவேன். தேவப்பிள்ளைகளே, ஒரு காலத்துல தொலைக்காட்சி ஊழியத்துல ஒரு சிலர் மட்டும்தான் வர முடியும், பணம் வைத்திருக்கிற மட்டும்தான் வர முடியும். ஆனா கர்த்தர் அப்படி சொல்லும் போது நான் யோசித்தேன், எப்படி ஆண்டவரே முடியும்? பணம் இல்லை, அவங்களுக்கு சௌகரியங்கள் இல்லை, எப்படி அவங்க லைம் லைட்டுக்கு வர முடியும், எப்படி உயர்த்துவீர்? ஆனவர் பாருங்க, யூடியூப் ஃபேஸ்புக்குன்னு கொண்டு வந்தாரு. இன்னைக்கு முகம் தெரியாத எத்தனையோ பேரை அப்படின்றதுக்குள்ள கர்த்தர் ஒரு பாட்டு மூலமா உலகம் முழுவதும் கொண்டு போறார். கையை உயர்த்தி ஒரு பெரிய அலையிலுவையா சொல்றீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 7 வருஷம் அப்போ 2007 ஜனவரி மாசத்துல ஸ்டேஜில் எக்காணம் ஊதி சொல்றோம், கர்த்தர் தேசத்துல தடைய உடைச்சிட்டு யோசுவாவின் சந்ததிய இந்த தேசத்துல எழுப்புறாரு, இனி வாலிபர்கள் எழும்ப போகிறார்கள். 7 வருஷம் நல்லா யோசித்து பாருங்க, பெரிய பெரிய கூட்டங்கள் நம்முடைய தேசத்துல இதுவரை இல்லாத பெரிய பெரிய கூட்டங்கள் உலகம் முழுவதும் இந்த 2007 இருந்து இந்த 2014 ஏராளமான கூட்டங்கள் நடந்தது. நம்முடைய ஊழியத்துல கூட பல ஃப்ரீடம் நடத்த கர்த்தர் கிருபை செய்தா. 2011 மட்டும் 7 ஃப்ரீடம் நடத்திருக்கிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. இந்த வருஷம் ஒரு ஃப்ரீடம் கூட நடத்த முடியாத போது நான் யோசிக்கிறேன், எப்படி ஆண்டவரே? இப்ப யோசித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குது, எப்படி அவ்வளவு கூட்டம் ஃப்ரீடம் நடத்துறோம்? இங்க சென்னையில கூட்டம் நடத்துறோம், பிளஸ் சென்னை கூட்டங்கள், FOT கூட்டங்கள், எவ்வளவோ ஃப்ரீடம், நாக்பூர் ஃப்ரீடம், பாம்பே ஃப்ரீடம், ஸ்ரீலங்காவுக்கு இங்கிருந்து 21 ஃப்ளைட்டை பிடிச்சி போய், என் அன்பு சகோதரர் டாக்டர் ரான் அவங்க அங்க அரேஞ்ச் பண்ணாங்க. அங்க இலங்கை தேசத்துல பெரிய எழுப்புதல், ஏராளமான வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஊழியத்துல இருக்கிறாங்க. நண்பு சகோதரன் டாக்டர் ரான், அவருடைய வீட்டில் டிரைவரா வேலைக்கு இருந்தவர் அந்த ஃப்ரீடம்ல வெளியே நின்றுட்டு, அவருக்கு ஒரு கேஸ் இருக்குது, அவரை பிடிச்சி உள்ள ஜெயில போட போறாங்க, அவர் மனசுல அழுதுகிட்டு இருக்கிறார், நான் என்ன பண்ண போறேன்னு. வெளியே நின்றுட்டு இருந்த பையன் திடீர்னு சொல்லி, இவருடைய டிரைவர் வெளியே நின்னவன், இந்த ஆராதனை நடக்கும் போது அவனையும் அறியாமல் உள்ளே வந்து அந்த தம்பி நின்று கதறி அழுது, இயேசுவே என் வாழ்க்கையை உனக்கு உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்ன ஆச்சரியம்! அந்த கேஸுக்காக போகும்போது அந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணிவிட்டு அந்த வாலிபன் அதுக்கு பிறகு கர்த்தருடைய பிள்ளையாக மாறி அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் பெற்று இன்னைக்கு ஒரு பாஸ்டரா இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அலேலுயா சொல்லுங்களே. கர்ணன் தம்பி, அது மட்டும் இல்ல, அவருக்கு பெரிய ஆசை, நான் அண்ணன் மாதிரி நானும் பாடல்களில் பாடணும், நிறைய CD போடணும்னு சொல்லி 4 ஆல்பம் போட்டார். இப்போ கையை உயர்த்தி வர அலையிலுவையா சொல்ல, அவர் சொல்றாரு, எனக்கு மியூசிக் ஞானம் கிடையாது, நான் சரியா படிக்கல, ஆனா என்னுடைய நாவல கத்திர இந்த பாடல்களை கொடுக்கிறார். பாடல்கள் எழுதுகிற வரம் இருக்கு பாத்தீங்களா, இது கூட ஞான வரத்துலதான் வருகிறது. ஃபாதர் இத்தனை பாட்டை பாடியிருக்கிறாரே, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு நினைக்கிறீங்க? தீர்க்க தரிசனமான பாடல்,
இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பைபிள்ல இருந்து பாடலை எடுத்து போட்டாலும் அதை வந்து ப்ராஃபட்டிக்கா எழுதுறது. அந்த அந்த வரம் வரும்போது தான் எப்பத்தா தீரக்கப்படுவதாக. எல்லாம் மூடப்பட்டிருக்குது. லாக்டவுன் சமயத்துல போய் எல்லா இடத்தை பார்த்தியும் திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாகன்னு சொல்லி பாடிட்டு வந்தோம், எல்லாம் திறந்துட்டார் ஆண்டவர். இந்த இந்த ஞானம் எப்படி வந்துச்சு? இந்த பாட்டை இப்படி பாடணும், இந்த மாதிரி தீர்க்க தரிசனமா பேசணும்னு எப்படி வந்துச்சு? எல்லாரும் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பெரும் ஒரு கொடிய இந்த இருக்கும்போது எதுக்கு நீங்க வெளியே போய் ரிஸ்க் எடுக்கணும், அந்த இடத்துக்கு போகணும்? இல்ல, கதை சொன்னாரு, சாவிய சபை கையில தான் கொடுத்துருக்கிறேன். கைய உயர்த்தி அழுவியா சொல்லு. உலகத்தினுடைய சகல பிரச்சனைகளுக்கும் சபையிலே விடை இருக்கிறது. நீங்க இப்படி ஆமேன்னு சொல்றதா தான் நான் சொல்லியிருக்கவே மாட்டேங்க. உலகத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எங்க விடை இருக்கிறது? சபையிலே விடை இருக்கிறது. அவருடைய அனந்த ஞானத்தை எதன் மூலமா வெளிப்படுத்தினாரு? கைய உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்றது சொல்லுங்க. ஆமேன். அவருடைய அனந்த ஞானம்னா என்ன அர்த்தம்? அளவிட முடியாத, ஆராய முடியாத. எபேசியர்களது நிருபம் 3:10 வாசித்து பாருங்கள். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும். அப்படியானால் பரலோகத்துல இருக்கிற அந்த துரைத்தனங்கள், அந்த ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரங்களுக்கு கூட அவர்களுக்கு எங்க இருந்து ஞானம் வருதான்? திருச்சபையில இருந்தான் ஞானம் வருகிறது. கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. என்னைக்காவது இந்த வசனத்தை இந்த கான்டெக்ஸ்ட்ல கேட்டிருக்கிறீங்களா? And we don't respect the church. And we think that, you know, we don't need to go to the church. And we feel that our home is the church. கேட்கிறதுனால தான் நாங்க விசுவாசம் வரும். கேட்கறதுக்காக தானே சபையை வச்சிருக்கிறாரு. சபைக்கு வரும்போது தானே இந்த ஞானம் வெளிப்படுகிறது. கைய உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம வீட்டுல இருக்கிறதுனால தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தருடைய ஞானம் நமக்கு வெளிப்படும். பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ், அவங்க எல்லாருக்கும் ஞானத்தை கர்த்தர் தான் சபையிலே கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற புகழ்பெற்ற சில கம்பெனிகள் அவைகள் உருவானதனுடைய பெரிய அதனுடைய அந்த என்ன சொல்றது ஹிஸ்டரியை நீங்க பார்த்தீங்கன்னா அது சபையில தான் அவங்க ஆராதிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபைய கர்த்தர் நீ கொடுக்க போகிறார். இனி வரப்போகிற எல்லா காரியங்களும் கர்த்தர் வெளிப்படுத்த போறார். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ஞான வரம் எப்படியாக நமக்குள்ள கிரியே செய்யும் எழுதிக்கோங்க. நம்பர் 1, ஒருவேளை இது வந்து நமக்கு ஒரு கனவாக வெளிவரலாம். கனவு, கனவுகளின் மூலமாக கர்த்தர் இந்த ஞானத்தை, த்ரூ அ ட்ரீம் டு ஜோசப் இட் வாஸ் இன்டர்பிரட்டிங் அ ட்ரீம். கனவுகள் மூலமாக கர்த்தர் இந்த ஞானத்தை நமக்கு சில நேரத்தில் கொடுப்பார். பை அ விஷன், தரிசனத்தின் மூலமாக. கனவுன்னு சொல்லும் போது ஆதியாகமும் 41 கர்த்தர் யோசேப்புக்கு வெளிப்படுத்தினது. தரிசனம் என்று சொல்லும் போது தானியேல் 7 இந்த நைட் பை அ விஷன், டேனியல் பை அ விஷன், தரிசனத்தின் மூலமாக. கனவு கண்களை மூடி இருக்கும் போது நமக்கு கிடைக்கிறது. தரிசனம் என்பது கண்களை மூடாமலேயே கிடைக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. கண்ணை மூடி இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. அப்படியே முன்னாடி ஒரு ஸ்கிரீன் மாதிரி எல்லாம் ஓடும். 3, பரிசுத்த ஆவியானவர் நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களின் மூலமாக நமக்கு கொடுக்கிற சூப்பர் நேச்சுரலான ரெவலேஷன். எசேக்கியல் தீர்க்கதரிசிக்கு
கத்தர் என்ன பண்றாருங்க, சூப்பர் நேச்சுரலா இவரை கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நிறுத்துகிறார். அவர் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே அவர் போய் நிக்கிறத அவர் பார்க்கிறார், சூப்பர் நேச்சுரலா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் வேணும்? கைய உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். டிவைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிவைனா கர்த்தர் கொடுக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் இந்த ஞான வரத்தை பெற்றுக்கொள்றவங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஹலலூயா. யோவானுக்கு பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1:10 வாசித்து பார்க்கும் போது, வெளிப்படுத்தல் 1:10 பாருங்களேன். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். கர்த்தருடைய நாளிலே என்ன ஆனார்? ஆவிக்குள்ளானார். ஆவிக்குள்ளானார்னா இவர் பிசிக்கல்ல இருந்து ஸ்பிரிச்சுவலான ஒரு இடத்துக்குள்ள இவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்கப்பட்டார். கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஞான வரம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அவங்க இருக்கிற இடத்துலயே திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி அவர்களை ஆவிக்குள்ளாக்கி, தே வில் பி ஸ்டாண்டிங் இன் எ டிஃபரண்ட் அட்மாஸ்பியர். பத்மோ தீவிலே நாடு கடத்தப்பட்டு தனிமையிலே இருந்த யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின இந்த தரிசனங்கள் எப்படி கடத்தது? கர்த்தருடைய நாள் ஆவிக்குள்ளானாராம். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் வேணும்? இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா டிஜே சங்கில் எப்படி பரலோகத்துக்கு போயிட்டு பரலோக ரகசியங்களை எல்லாம் பார்த்தாரோ, இந்த வரத்தை கர்த்தர் இந்த காலை வெளில உங்களுக்கு தரதுக்கு ரெடியா இருக்கிறார். எத்தனை பேர் வேணும்? உங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த ஞானம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டிஜே சங்கர் முகத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு பிரகாசத்தை பார்த்துருக்கீங்களா? ஞானம் உங்களுக்கு வரும்போது உங்க முகத்தையே கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். பிரசங்கியின் புஸ்தகம் 8:1 வாசித்து பாருங்க. பிரசங்கி 8:1 இப்படியாக சொல்லுகிறது. பிரசங்கி 8:1, ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். கைகளை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? பைபிள் சொல்லுது, வெரி இம்பார்ட்டன்ட், த மேன் ஆஃப் விஸ்டம். மனுஷனுடைய ஞானம் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். நீங்க கருப்பா இருக்கிறீங்களோ, சிகப்பா இருக்கிறீங்களோ, காஃபி கலர்ல இருக்கிறீங்களோ, அல்லது பிளாக் காஃபி கலர்ல இருக்கிறீங்களோ, வாட் எவர் கலர் ஆஃப் யுவர் காஃபி, யுவர் கலர். சில பேர் எழுதுவாங்க வீட்டிஷ் கலர். எனக்கு அவங்கள பார்த்தது சிரிப்பா இருக்கும். இந்த கல்யாணத்துக்கு அப்ளை பண்றதுக்காக எழுதுவாங்க, அதுல வந்து அவங்க சொல்லலாம், நான் மாநிறம்னு சொல்லலாம். மாநிறம்னு சொல்லாம மாநிறத்தை கொஞ்சம் அழகா, ஐ எம் வீட்டிஷ் கலர். வீட்டிஷ்னா என்ன? வீட்டிஷ் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன், அதான் வீட்டிஷ் சொல்லுங்க. அல்லேலூயா. கலர் முக்கியம் இல்லைங்க, முகத்துல இருக்க பிரகாசம் முக்கியம். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த சிபிஎம்ல இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்க, மேக்கப்பும் போட மாட்டாங்க, பவுடரும் போட மாட்டாங்க, ஃபேர் அண்ட் ஒயிட் கிரீமும் போட மாட்டாங்க, ஆனா அவங்க முகத்துல ஒரு பிரகாசம் தெரியும். ஏன்? அது கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழும் போது தேவன் முகத்துல இருக்கிற ஞானம், தேவ ஞான முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்படிப்பட்ட அந்த அபிஷேகம் பெற்றவங்களை ஒருவரும் எதிர்த்து நிற்கவும் முடியாது, பேசவும் முடியாது. லூக்காவில் சுவிசேஷம் 21:15 வாசித்து பாருங்க. லூக்கா 21:15 இப்படியாக சொல்லுகிறது, விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் நடக்க போகிறவைகளை குறித்து அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிட்டே வரும்போது திடீர்னு சொல்றாரு, நீங்கள் ஒருவரும் எதிர்த்து நிற்கவும் பேசவும் கூடாத
வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிற கடைசி நாட்கள்ல இந்த அனந்த ஞானமானது சபையின் மூலமா வெளிப்பட போகிறது. முழு உலகத்துக்கும் சொல்யூஷன் சபை தான் கொடுக்க போகிறது. உங்களுக்கு இந்த தீர்க்க தரிசன ஞான வரம் வேணும்ன்றவங்க கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து சத்தமா வாயை திறந்து ஞானம் கத்தர் கொடுக்கும் போது கரெக்டா இனி வரப்போகிற காலங்களை நிதானித்து சொல்ல கிருபை தருவார். ஒரு பெரிய செல்வந்தருக்கு ஜோம் என்ன கூட்டு போனார். இந்த வருஷ துவக்கத்துல அவர் பல பிரான்சஸ் அவருடைய பிசினஸ்ல வைத்திருக்கிறார். அந்த நபருக்காக போய் ஜெபிக்கும் போது அவர் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இத்தனை பிரான்சஸ் இருக்குது பிரதர், இன்னும் இத்தனை பிரான்சஸ் திறக்க போறேன். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது எனக்கு ஆண்டவர் சொல்றார், அவர்கிட்ட சொல்லு இதற்கு மேல பிரான்சஸ் திறக்க வேண்டாம் இந்த வருஷம்னு சொல்லுன்னு சொன்னார். நான் என்னடா அது அவருடைய வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம போன ஆசீர்வாதமான வார்த்தை வரும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்களே. நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே இதை சொல்லிட்டு நான் எப்படி ஆண்டவரே வெளியே போறது, அந்த மனுஷன் திருப்பி என்ன பாப்பானா தெரியலையா. ஆண்டவர் சொன்ன, நான் சொன்னதை அப்படியே சொல்லு. என் மகன் சாட்சி, என் மகன்ட்டு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த நபரை பார்த்து சொல்றேன், இந்த வருஷம் நீங்க இதுக்கு மேல பிரான்ச் போடக்கூடாதுன்னு கடவுள் சொல்றார். என்ன ஃபாதர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த வருஷம் இந்த கணக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு கத்தர் எனக்கு காமிச்சு சொல்றார், இத்தனாவது பிரான்ச்சுக்கு மேல நீங்க பிரான்ச் போடக்கூடாது அப்படின்னு கடவுள் சொல்றாரு, அதுக்கு மேல போட்டீங்கன்னா நஷ்டம் ஆயிடுவீங்கன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டேன். இத சொல்லி கரெக்டா அவர் வந்து பாருங்க, அவருக்கு அவருக்கு சொல்லி கொஞ்ச நாளுக்குள்ள இந்த லாக்டவுன் வந்துச்சு பாருங்க. கரெக்டா எத்தனாவது என்ன சொன்னோ அந்த பிரான்ச் வரைக்கும் தான் வந்து எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு பிறகு வந்த எல்லாமே வந்து ஃபெயிலியர். ஆனா கத்தர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நடந்துச்சு. கைய உயர்த்தி வளர்வியா சொல்லுங்க. இன்னொரு சகோதரனுக்கு வந்து ஒரு வேலையை பத்தி என்கிட்ட வந்து கேட்கிறார், பாஸ்டர் எனக்கு இந்த வேலையில எனக்கு கொஞ்சம் கூட பிரியமே இல்லை, இந்த வேலையை விட்டு நான் மாறலான்னு இருக்கிறேன், எனக்கு வேற வேலைக்காக ஜோம் பண்ணுங்க. இப்போ ஜோம் பண்ணும்போது கதை சொல்ல, இந்த வேலையை விட்டு போயிடாத, எந்த மேல் அதிகாரி உன்னை டார்ச்சர் பண்றானோ அந்த மேல் அதிகாரி இருக்க மாட்டான், நீ அந்த ஸ்தானத்துக்கு வருவேன்னு கதை சொன்னார். இன்னைக்கு அந்த தம்பி அந்த மேலதிகாரி போயிட்டாரு, இவர் அங்க இன்னும் இருக்கிறார். டார்ச்சர் பண்ணவரை கத்தர் தூக்கிட்டாரு, இவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிட்டார். வெயிட் பண்ணதால் அந்த ஞானம் இனி என்ன நடக்கணும்னு சொல்லி எங்க போகணும் என்ன செய்யணும், இந்த ஞானம், இந்த ஞானத்தை சவுலுக்கு, இந்த ஞானத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த ஞான வரத்துல சொல்றார், நீ தான் அடுத்த ராஜாவா மாற போற. நீ போகும்போது மனுஷர் வந்து சொல்றாங்க, கழுதை கடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, அப்படியே துல்லியமா படம் பிடித்து காண்பிப்பது போல சொல்றான். ஞான வரம் உங்களுக்கும் கூட கத்திருந்த ஞானத்தை வரத்தை கொடுக்க போறார். பாருங்க, ஒரு மீன்பிடி துறைமுகத்துல வலை விரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவ. கைய வைத்து அழுவியா சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி அழுவியா சொல்லுங்க. 1999 வருடம் திருப்பத்தூர்ல நடந்த வல்லமை முகாமில் அப்பாவோட நான் போயிருக்கிறேன். சனிக்கிழமை இரவு நடந்த கூட்டத்திலே ஆண்டவர் என்னோட பேசுறாரு, சாம் ஜபதூர் அண்ணனை காமிச்சு, இவர் உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், அவருடைய சத்தத்துக்கு நீ செவி சாய்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். முடித்த உடனே எனக்கு இது சரி இது என்னன்னு சொல்லி புரியலையே அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு
அவர் இருக்கிற ரூம் தாண்டி போயிட்டு இருக்கிற அவர் என்ன கூப்பிட்டார், வா ஒரு நிமிஷம். அவர் பக்கத்துல உட்கார வச்சு யூஸ்வலா அவர் மோகன் சி அண்ணன்ட்ட ஜிபிஎஸ் அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க எல்லாம் போயிட்டாங்க, அவர் தனியா இருக்கிறாரு, என்ன கூப்பிடுறாரு, உட்கார வச்சு ஏன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். அடுத்த நாள் காலைல நான் ஞானஸ்தானம் எடுக்க போறேன். இப்ப நீ என்ன பண்ண போற, நான் அமெரிக்காவில் போய் பைபிள் காலேஜ் போடலான்ட்டு அப்ளிகேஷன்லாம் போட்டு ரெடியாக வச்சிருக்கிறேன். அவர் சொல்றாரு, நீ அமெரிக்கா போவதில்லை, எனக்கு தலையிலேயே இடி விழுந்தது, நீ அமெரிக்காவுக்கு போக மாட்டேன், அங்கே போய் நீ பைபிள் காலேஜ் படிக்க மாட்டே. என்ன ஆண்டவர் அந்த ஸ்ட்ரீமில் கொண்டு போல, டிஜிஎஸ் அங்கில் ஆண்டவர் அந்த ஸ்ட்ரீமில் கொண்டு போல, ஆனாலும் எங்களை உலகம் முழுவதும் பயன்படுத்தினது போல உன்ன கர்த்தர் வந்து ஊழியத்துக்கு உடனே வர சொல்றார். நான் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருக்கிறேன், லீவ் எடுத்து போயிருக்கிறேன். ஆனால் அவர் சொன்ன அந்த ஞானம், உன்னை கர்த்தர் கடைசி கால எழுப்புதலுக்காக கர்த்தர் அழைக்கிறார், உன்னை ஒரு ட்ரைனிங் பீரியடுக்குள்ள கர்த்தர் கொண்டு போக போறார், ஏன்ட்ட கொண்டு வந்து உன்னை கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ண வைக்க போறார், அதுக்கு பிறகு உலகம் எல்லாம் உன்னை எடுத்துட்டு கொண்டு போய் பயன்படுத்த போகிறார், உன் மூலமா ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்காக கர்த்தர் உன்னை சூஸ் பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் அந்த ஞான வரத்துல அவர் அப்படியே பார்த்து பார்த்து சொல்றார். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே ஷதல அபியான் தூரபா கத்தர் இதை செய்ய போறார். என்னென்ன தேசங்களுக்கு நான் போக போறேன், என்னென்ன செய்ய போறேன், அதெல்லாம் அப்படியே பார்த்து 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 பார்த்து. ஞாயிற்றுக்கிழமை ஒரு தம்பி வந்த, நல்ல பாடுற ஒரு தம்பி, ஆராதிக்கிற தம்பி. அந்த தம்பிகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது கத்தர் என்னென்னலாம் செய்ய போறார் அவருடைய லைஃப்ல, அதையெல்லாம் கத்தர் அப்படி காமிச்சுக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் எங்கன்னு சொன்னா, இனி நடக்க போகிற எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது கர்த்தருடைய ஞான வரம், அறிவை உணர்த்தும் வசனம். அடுத்தது ஞானத்தை போதிக்கிற வசனம். இந்த ஞானத்தை போதிக்கிற அந்த வசனத்தினுடைய அந்த கிருபையை பெற்றுட்டீங்கன்னா லைஃப்ல மிஸ்டேக்க பண்ண மாட்டீங்க, கர்த்தர் உங்களை நேர் வழியா கொண்டு போவா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த சீமோனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ மனுஷரை பிடிக்கிறவனை மாத்த போறேன், வலைய போட்டு என் பின்னாடி வா. அவரை பத்தி தெரிஞ்சதுனால தானே அவர் அழைக்கிறாரு. அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மளை அழைக்கும் போது நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம், கர்த்தர் நாளைக்கு நம்மளை யாரா பயன்படுத்துறாருன்னு பார்க்கிறார். யாக்கோபை அழைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு இஸ்ரவேலை பார்த்தார். கையவே தள்ளுவே சொல்லுங்க. ரூத்துடைய வாழ்க்கையை போவாசோடு இணைக்கும் போது அவருடைய வம்சத்துல வரப்போகிற தாவீதை கர்த்தர் பார்த்தார். சாராயுடைய எம்டி கற்பத்துல கர்த்தர் தேசங்களை பார்த்தார். உங்க லைஃப்ல ஒண்ணுமில்லாம இருக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி உங்களை வித்தியாசமாய் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம். மூணாவதா உங்க மத்தியில் நான் விழிக்க விரும்புறது, நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன், ஆனா நாளைக்கு இதை தொடர்ந்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அது என்னன்னு சொன்னா, ஆவிகளை பகுத்துணர்கிற வரம். பிசாசு துரத்துற ஊழியம் செய்யணும்னு சொன்னா ஆவிகளை பகுத்துணர்கிற வரம் வேணும். அப்பாலே போ சாத்தானே. சில பேர் தூக்கத்தை விட்டு எழும்பி விட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாத்தான் போய்விட்டான், அந்த தூக்க சாத்தான் போய்விட்டான். காலையிலே குழு குழு ஏசியிலே வந்து உட்காரும் போது உங்க வீட்டில் நைட்டு ஏசி வேலை செய்யவில்லை போலும். இங்கே வந்து சில பேருக்கு தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா அப்படின்னு சில பேர் தூண் பக்கத்துல உட்கார்ந்து தூங்குறத பாக்குறேன். கேர்ஃபுல்லா இருங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இப்படித்தான் ஒருத்தன் தூங்கினா கீழே விழுந்து செத்தான். பவுல் அவன் மேல் விழுந்து அவனை உயிரோடு எழுப்பினார். அவருக்கு செத்தவங்களை உயிரோடு எழுப்புற கிருபை, எனக்கு ஒரு கிருபை இருக்கிறது, செத்தவர்களை அடக்கம் பண்ணும் கிருபை. ஆவிகளை பகுத்துணர்கிற வரம், எல்லாரும் சொல்லுங்க ஆமே. இந்த வரம் கண்டிப்பா எல்லார்ட்டையும் இருக்கணும். பவுல் சொல்கிறார், நீங்க எல்லா ஆவிகளையும் நம்பாம அந்த ஆவி என்ன ஆவின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி சபைக்கிட்ட அவர் சொல்றார், யூ நீட் டு ஹேவ் த டிசர்னிங் ஆஃப் த ஸ்பிரிட் இன் த எண்ட் டேஸ்.
இல்லாவிட்டா பேய்களின் சத்தியத்துக்கும் விழுந்து போன அசுத்த ஆவிகளுடைய ஏமாற்று திட்டத்துக்கும் நீங்கள் ஆளாகி விடுவீர்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள் கர்த்தர் அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் என்ன? இந்த டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட், இது ஒரு கிஃப்ட். ஒருத்தர் என்ன ஆவியோட நம்மகிட்ட வந்து பேசுறாங்க, அவங்களுக்குள்ள என்ன ஆவி உங்ககிட்ட இனிக்கி இனிக்கி பேசினாலும் அவங்க மனசுக்குள்ள என்ன ஆவியோடு வந்திருக்கிறாங்கன்னு தெரியணும். 1 யோவான் 4:1 வாசிங்களே. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதால், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். அந்த ஆவி தேவனால் உண்டாச்சா? மனுஷனுக்குள்ள 3 முக்கியமான ஆவிகள் கிரியே செய்யும், எழுதிக்கொள்ளுங்க. 1, தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி. 2, அசுத்த ஆவி, பிசாசின் ஆவி. 3, மனுஷீக ஆவி. இந்த 3 ஆவி கிரியே செய்யும். சோ இந்த ப்ராஃபட்டிக்கு இந்த என்ன சொல்றது, இந்த தவறான தீர்க்க தரிசனம், வெளிப்பாடுகள், ஏமாத்துற வேலை, பொய் சாட்சி, இச்சைகளின் ஆவிகள், இதை எல்லாம் பகுத்துணரணும்னா நமக்கு இந்த ஆவியின் வரம் வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. ஒரு முறை சபைக்கு ஒரு சகோதரி வந்தார்கள். வந்துட்டு திடீர்னு ரொம்ப எங்க ஃபேமிலியோட க்ளோஸா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்து என் மனைவி கிட்ட கொடுக்கறாங்க. என்கிட்ட கொண்டு வரும்போது ஆவியானவர் சொல்றாரு, அதை சாப்பிடாத. அவங்க ஒரு டிஃபன் கேரியர்ல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஆவியானவர் சொல்றாரு, அதுல சாப்பிடாத, விரோதமா வித்து விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியானவர் உணர்த்துறாரு, அது ஒரு மோசமான ஆவி, அந்த ஆவி சபையில் இருக்கக்கூடாது. நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, சபை முழுவதும் செபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணை திறந்து பார்க்கிற அந்த ஒரு சிஸ்டர் மட்டும், எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஒரு சிஸ்டர் மட்டும் கண்ணை திறந்து என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது என்ன ஆவின்றத கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். இப்போ ஒரு சொல்றாரு, பி கேர்ஃபுல் அபவுட் தட் ஸ்பிரிட். இந்த சபையை வீழ்த்துறதுக்காக அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவியா இருக்குது. நிறைய விதமான ஆவிகள் இருக்குதுங்க இந்த பூமியில, பயங்கரமா மனுஷர்களை இடற செய்வதற்கும், பாவத்தில் விழ செய்வதற்கும், ஏமாத்துறதுக்கும், வஞ்சிக்கிறதுக்கும், கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, அப்படி கரெக்டா நல்ல ஆவி மாதிரியே இருக்கும். அந்நிய பாஷை பேசுவாங்க, பைபிள் கையில வச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுடைய ஸ்பிரிட்டை, கர்த்தர்ந்து வந்த ஸ்பிரிட்டான டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு நாள் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, கர்த்தர் இதெல்லாம் செய்ய போறார், அதெல்லாம் செய்ய போறாரு. அந்த சிஸ்டர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, எனக்கு தூக்கம் வருது. எப்படி இருக்கும்? அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் இல்ல, என் வைஃப் என்ன பக்கத்துல இருந்து கிள்றாங்க, பா பா. அவங்க முடிச்ச பிறகு நான் சொன்னேன், ஆவியானவர் பேசுனா எனக்கு வேற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், இந்த சிஸ்டர் பேசும்போது எனக்கு நல்ல தூக்கம் வருது. முடிச்ச உடனே சிஸ்டர், தேங்க்யூ, பிரைஸ் லார்ட் சிஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல தீர்க்க தரிசனங்களை சொன்னீங்க சிஸ்டர், நல்லா செபிப்பீங்கல்ல. ஆமா பிரதர், நான் பயங்கரமா இரவும் பகலும் கர்த்தரோட பேசிக்கிட்டே இருப்பேன். நாங்க
ஆண்டவர் உள்ளத்துல ஒரு கேள்வியை போட்டார், எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறாங்கன்னு கேளு. சிஸ்டர், எவ்வளவு நேரம் பைபிள் வாசிப்பீங்க? அதை ஏன் பாஸ்டர் கேக்குறீங்க? பைபிளை திறந்தாலே கொட்டாவியா வருது. எனக்கு ஆண்டவர் சொன்னார், அது கொட்டாவி இல்லை, அது கெட்ட ஆவி. வசனத்துல வாசிக்க முடியல. அப்புறம் நான் இன்னொரு கேள்வி கேட்க சொன்னார், நீங்க எந்த சபைக்கு போறீங்க? அந்த சிஸ்டர் சொல்றாங்க, நான் சபைக்கெல்லாம் போறதில்ல பதர், கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் அவரோட இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், புரிஞ்சுதா உனக்கு ஏன் தூக்கம் வந்துச்சுன்னு? ஆவிகளை பகுத்துணர்கிற வரம். உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு உங்களை தேடி கரெக்டா மாதத்தின் முதல் வாரத்தில் 7 நாட்களுக்குள் வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த ஆவி என்ன ஆவினா கலெக்ஷன் ஆவி. அதற்கு பேர், ஒரு நான் பேர் வச்சிருக்கிறேன், கலெக்ஷன் ஆவி. கரெக்டா 1-3 தேதிக்குள் உங்களை குறித்து ஒரு வெளிப்பாடை கர்த்தர் அவர்களுக்கு தருவார். அவர்களுக்கு தொலைபேசியில கால் பண்ணி சொல்லுவார்கள், உங்களை குறித்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார், நான் இன்னைக்கு உங்களை பார்த்து அதை சொல்லியே ஆகணும். அது என்ன? 3-ஆம் தேதி கரெக்டா சம்பளம் போடுற நாள்ல கரெக்டா என்னை பத்தி கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துறார். 31-ஆம் தேதி வெளிப்படுத்த மாட்டாரோ? 25-ஆம் தேதி வெளிப்படுத்த மாட்டாரோ? ஆவிகளை பகுத்துணர்கிற வரம் வேணும். அந்த வரம் இருந்துச்சுங்களேன், அந்த ஞானத்தை அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றீங்கன்னா ஒரு நாளும் வழி தப்பி போகவே மாட்டீங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கை நாசமா இருக்கு தெரியுமா? கள்ள தீர்க்க தரிசனத்தினால. இந்த திருமணம் செய்யலாமா வேண்டாமா? செய்யே, தான் தேவ சித்தம். அதுக்கு பிறகு அது சொதப்பும் போது, இல்ல ஆவியானவர் எனக்கு அப்பவே சொன்னாரு, நான் சொன்னேன் இல்ல தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுங்கள் சொல்லி நான் ஜெபம் பண்ண, ஞாபகம் இருக்குதா? அப்படி எஸ்கேப், அப்படியே கேர்ஃபுல்லா சொல்றது, கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியம் வாய்க்கட்டும் நான் ஜெபம் பண்ணினேன். அப்பவே நீங்க உணர்ந்துக்க வேண்டியது தானே? பிடிச்சு கட்டி வச்சு அடிக்கணும், 2 வீட்டாரும் அடிக்கணும். அதான் சொல்றது, கேட்டுக்கோங்க. இந்த தீர்க்க தரிசனம் வரம் இருக்கிறவங்க எல்லாம் சும்மா வந்து உங்ககிட்ட இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போலாமா வேண்டாமான்லாம் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு என்ன கலர் சட்டை போடணும்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் குறி சொல்ற ஆவி. டெய்லி டெய்லி உங்களுக்கு வந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு, டெய்லி டெய்லி நான் இதை பண்ணலாமா பிரதர், இதை பண்ணட்டுமா சிஸ்டர் சொல்லி டெய்லி டெய்லி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் சகுனம் பார்ப்பது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆவிகளை பகுத்துணர்வு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த ஒரு வஞ்சிக்கிற ஆவி, ஒரு பொய் சொல்ற ஆவி, பல ஆவிகள் இருக்குது. எனக்கு டைம் இல்லை, நான் நாளைக்கு அதை உங்களுக்கு நான் உங்களுக்கு பலவிதமான ஆவிகள் என்ன மாதிரி ஆவிகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் அதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். டிசர்ன்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யோவானின் சுவிசேஷம் 1:47 நாத்தானியேலை குறித்து கர்த்தர், நாத்தான்வேலை குறித்து கர்த்தர் தெளிவா அவன் என்ன ஆவி உடையவன்றத கர்த்தர் அறிந்துட்டார். பாருங்க, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, ஹவு பியூர் இட் வாஸ், ஜீசஸ் வாஸ் ஏபிள் டு டிசர்ன் இட். அதே மாதிரி இந்த சமாரியா ஸ்திரீனுடைய கதையில அவளுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை கரெக்டா கர்த்தர் அறிந்து சொல்றார். ஆம், உண்மைதான், உனக்கு கணவன் இல்ல, 5 பேரை கல்யாணம் பண்ண, 6வதா இருக்கிறதும் உன் கணவன் கிடையாது. கணவனை கூட்டிட்டு வந்தா எனக்கு கணவன் இல்லைன்னு சொல்லிட்டா, அவ பொய் சொல்றான்றத அவர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டார். பொய்யின் ஆவி. பவுல போசலன் ஊழியம் செய்ய வந்து போயிட்டு இருக்கிறாரு, அவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஸ்திரீ அவர் சொல்றா, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வழியை நமக்கு தெரியப்படுத்த வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறான். திடீர்னு ஒரு நாள் பவுல் திரும்பி பார்த்து சொல்றார், இவளை விட்டு விலகி போக முடியும், உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். என்ன பாஸ்டர் பவுல், உங்களை பத்தி நல்லா தானே சொன்னாங்க அந்த சிஸ்டர், அந்த சிஸ்டரை சபையை விட்டு வெளியே போக சொல்றீங்க? நீங்க வல்லமையான ஊழியக்காரன் பாஸ்டர், நீங்க பிரசங்கம் பண்ணீங்க பாருங்க, அப்படியே பரலோகமே இறங்கி வந்துச்சு, வாவ் சூப்பர் பாஸ்டர். பார்த்து உடனே நம்பிடாதீங்க, ஆவிகளை பகுத்துணர்கிற வரம் வேணும். வாட் இஸ் தட் ஸ்பிரிட்?
பிசாசுக்கு வேதம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிட்ட வந்து அவன் போராட வந்தானே, லூக்கா 4 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா எழுதி இருக்கிறதேன்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணான். எழுதி இருக்கிறதே, இவர் ஆவிய பகுத்துணர்றதுனால கரெக்டா சொன்னாரு. அவன் அவன் வசனத்தை கோட் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி நீங்க தாழ விழுந்தா தூதர்கள் தங்க கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறதே. அவர் உடனே அடிச்சாரு வசனத்தையே வச்சு, உன் தேவனாகி கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிற. கையவை தள்ளுவியா சொல்லுங்க. அவனுக்கும் வசனம் தெரியும், உங்களுக்கு வசனம் தெரியல, என்ன ஆவின்றது தெரியாம. நான் வாழ்க்கையில ஏமாந்தது அதுல தாங்க. ஒருத்தரை நம்பி பல லட்சம் ரூபாய்களை நான் 1997 ஏமாந்து போனேன். காரணம் என்ன? அவர் சொல்றார், அவர் கிறிஸ்தவர் அல்ல, என்ன பார்த்து சொல்றார், கர்த்தரின் மெய்ப்புறா இருக்கிறார் பிரதர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை பிரதர். அவர் ஏதோ ஸ்கூல்ல படிச்சிருக்கார், கிறிஸ்டியன் ஸ்கூல்ல சங்கீதம் 23 கத்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அந்த மனுஷன் என்ன பேய் ஓட்டிட்டான் பாருங்க. அவன் சொன்ன இடத்துலலாம் கையை போ அப்போ கையெழுத்து போட்டேங்க. எப்போ பார்த்தாலும் கை கொடுத்துனே இருப்பான், மைய தடவி கையை வச்சானா தெரில. அவன் சொல்கிற இடத்துக்கெல்லாம் காசு அனுப்புவேன், அவன் சொல்கிறது இடத்துக்கெல்லாம் வந்து நிற்பேன். டெய்லி என் வேலையெல்லாம் விட்டுட்டு அடையாறில் லேட்டஸ்ட் பிரிட்ஜ் ரோட்டில் போயிட்டு முருகன் ஸ்டோர்ஸுக்கு வாசலில் அவன் சொல்லுற இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பேன். இதோ வருது அந்த வருது பணம்னு சொன்னான், இருக்கிறதெல்லாம் விட்டேன், கடைசியில் ஓட்டாண்டியாக நின்னேன். காரணம் கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறான்னு அவன் சொன்ன போய் பைபிள் வசனத்தை சொல்லி தான் நான் ஏமாத்தப்பட்டேன். அதான் வாழ்க்கை கசந்து போய் தற்கொலை பண்ணி மறிக்கலான்னு போகும்போது தான் கர்த்தர் சொன்னார், நான் உன் மெய்ப்பராக இருக்கிறேன், ஏன்ட வாப்பா. வஞ்சிக்கிற ஆவி, பொய்யின் ஆவி உங்களோட யார் பிசினஸ்ல சேர்றானாலும் அவங்க என்ன ஆவின்னு நீங்க டெஸ்ட் பண்ணி சேரணும். யாரு ஜெபிக்க கூப்பிட்டாலும் என்ன ஆவின்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அங்க கூப்பிடுறாங்க இங்க கூப்பிடுறாங்கன்னு ஓடக்கூடாது. We have to be very careful what spirit is working behind this man, behind this person. இந்த வாரம் இருந்துச்சுன்னா அசுத்த ஆவிகளை பிசாசு துரத்துற ஊழியத்தை வல்லமையா செய்யலாம். எத்தனை பேருக்கு அந்த வாரம் வேணும்? இந்த வரத்துக்காக விசேஷமா நாளைய தினம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இது பிசாச துரத்துற வல்லமை, அந்த கிருபையில என்ன ஆழங்கள் இருக்குதுன்றத நம்ம அதிகமா பார்க்க போறோம். அல்லேலூயா. இங்க கூட சில பிசாசுகள் துரத்த வேண்டியது இருக்குது, சொல்லுங்க ஆமே. அல்லேலூயா. ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது. மீட்டிங் முடிச்ச உடனே பிசாசு துரத்த வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம எல்லாரும் ஞானத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ற அந்த வரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கடங்களை எழும்பி நிக்கலாமா? சாந்தல பரா சேக்கே ரியாந்தல பா சேக்கே ரபாது ரபீது நமா லிபிது நமா நம உஷாதல பல பாது நமீது ரபா லிபிது நமா நா ஷகர தியாந்தல பல சேக்கே ரியாந்தல பர ஷதல பர சியாந்தர பரபா ஓ ரிபிது நமா நம உஷாதல பர பல பூ சேக்கே Yes, Holy Spirit of God. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க. ஆண்டவரே எனக்கு இந்த ஞானத்தை போதிக்கிற வசனத்தை தாங்க. இனி சம்பவிக்க போகிறவர்கள் எனக்கு வெளிப்படுத்தும்படி எனக்கு இந்த ஞான வரத்தை தாங்க. எத்தனை பேருக்கு அந்த வரம் வேணும்? உங்கள் பிள்ளைங்க எங்கே படிக்கணும், நீங்கள் என்ன பிஸ்னஸ் செய்யணும், நீங்கள் வேலையில் என்ன காரியத்தை செய்யணும், உங்களுக்கு வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி செய்யணும், எல்லா ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஞானத்தை போதிக்கிற வசனம், இனி வரப்போகிற டிவைன் ரெவலேஷன், சூப்பர் நேச்சுரல் ரெவலேஷன்ஸை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே எனக்கு அந்த வரத்தை தாங்க. ஆண்டவரே ஆண்டவரே நான் எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவரே அபரஹதலவி அந்துரப ஷெடரே அந்தரபசோ ரகபர சியந்துரப ஷெடரே அந்துரபசே. எல்லா வாய திறந்து சத்தத்தை உயர்த்தி, இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஓ ரகபாலா தியந்துரபா ஷெடெடி அந்தரபா ரிபிதுனமலா சீகபதரபி அந்துரபலசே லிபதுனமா ஷடதலதரபி அந்துரபசே. நல்ல வாய திறந்து ஜோமனலம்மா. ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. இந்த காலை வேளையில உங்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை தரப்போகிறார். சரியான ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போகிறார். பல பிரச்சனைகளுக்கு
உங்களுக்கு வெளிப்பாடுகள் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்கறீங்க, எனக்கு அந்த ஞானத்தை தாங்க, நான் சரியா எங்க போகணும், என் பிள்ளைக்கு என்ன படிப்பு, என் குடும்பத்துக்கு என்ன எதிர்காலம், எல்லாத்தையும் வெளிப்படுத்துங்க சுவாமி. எனக்கு அந்த ஞானத்தை தாங்க டாடி. அந்த ஞானம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப தத்தளிக்கிறோம். டுடே ஐ வாண்ட் அ ரெவலேஷன். நல்ல வாயை திறந்து கேளுங்க. கர்த்தர் அந்த வரத்தை கொடுக்க விரும்புகிறான், சபையில் அந்த வரத்தை கொடுக்க விரும்புகிறான். தீர்க்க தரிசன வரத்துல ரொம்ப முக்கியமானது ஞானத்தை போதிக்கிற வசனம். கர்த்தர் உங்களை இனிமேல் வீணா பணத்தை விரயம் பண்ண விட மாட்டார். நீங்க பணத்தை மெடிசனுக்கோ மற்ற காரியங்களுக்கோ ஒரு தேவையில்லாம இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க தேவையில்லாம பண்ண மாட்டீங்க. கர்த்தர் சொல்றாரு, இனிமேல் நீ எதையும் இழப்பதில்லை, தேவையற்ற இடங்களில் உன் பணத்தை இழப்பது இல்லை. நான் உனக்கு அந்த ஞானத்தை தருகிறேன். இனிமேல் நீ தோற்று போவது இல்லை, நீ தோல்வியாய் வாழ்வது இல்லை. நான் இப்பொழுது உனக்கு அந்த ஞான வரத்தை தருகிறேன். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி பேதைகளை ஞானியாக்கும் கர்த்தாவே, ஏழியோனை ஞானத்தாலே நிரப்புமே. பேதைகளை ஞானியாக்கும் கர்த்தாவே, ஏழியோனை ஞானத்தாலே நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புமே. சொல்லுங்க, ஞானத்தின் ஆவியே, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் ஞானம் வேணும் சொல்லுங்க. ஞானத்தின் ஆவியானவரே சொல்லுங்க, ஞானத்தின் ஆவியானவரே. வாயத்தரன் சொல்லுங்க, ஞானத்தின் ஆவியானவரே, ஞானத்தின் ஆவியானவரே, ஞானத்தால நிரப்புங்க டாடி. தேங்க்யூ ஜீசஸ். பேசும் வார்த்தை கற்றுத்தர வேண்டுமே, புதிதான எண்ணங்களை தாருமே. பேசும் வார்த்தை கற்றுத்தர வேண்டுமே, புதிதான எண்ணங்களை தாருமே. சமயத்திற்கேற்ற ஆலோசனைகளை, சமயத்திற்கேற்ற ஆலோசனைகளை வெள்ளம் போல உள்ளத்திலே தாருமே. சொல்லுங்க, வெள்ளம் போல உள்ளத்திலே தாருமே. ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புமே. சொல்லுங்க, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புமே. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி ஞானத்தின் ஆவியானவர், ஞானத்தால நிரப்புங்கப்பா, ஞானத்தால நிரப்புங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு அந்த ஞான வரத்தை நீங்க தரப்போகிறா, கல்விமானின் நாவை உங்களுக்கு தரப்போகிறா. விசேஷமான விசித்திர வினோதமான வேலைகளை செய்வதற்கு கர்த்தர் ஞான வரத்தை உங்க மேல வைக்க போறார். ஞானத்தை போதிக்கிற வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட போகிறார். ஒரு ப்ரொஃபெட்டிக் அனாயிண்டிங்க கர்த்தர் உங்க மேல வைக்க விரும்புறார், ஒரு ப்ரொஃபெட்டிக் அனாயிண்டிங்க வைக்க விரும்புறார். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஓ ரதலபா ஷதலபா சியந்துலபா. கர்த்தர் சொல்றார், இனி நீ நஷ்டம் அடைவது இல்லை, இனி யாரும் உங்களை ஏமாற்றுவது இல்லை. இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், ஐ ஆம் கோயிங் டு ஸ்டாப் எவ்ரிதிங் விச் ஹஸ் சீட்டட் யூ. உன்னை ஏமாத்தின எல்லார் கையில இருந்து உன்னை விடுவிக்க போகிறேன், இனி நீ ஏமாறுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்விமானின் நாவுகளை தாருமே, தீரமைகள் தாளந்துகள் தாருமே. சொல்லுங்க, கல்விமானின் நாவுகளை தாருமே, தீரமைகள் தாளந்துகள் தாருமே. தானியேல் போலவே
ராஜாக்கள் முன்பாக தானியேல் ராஜாக்கள் முன்பாக 10 மடங்கு ஞானத்தாலே நிரப்புமே 10 மடங்கு ஞானத்தாலே நிரப்புமே ஞானத்தின் ஆவியே ஞானத்தின் ஆவியே பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புமே சொல்லுங்களேன் ஞானத்தின் ஞானத்தின் ஆவியே என்ன நிரப்புங்கடாடி ஃபில் மீ ஃபில் மீ உள்ளத்தை நிரப்புமே கதர்ந்த காலை வெளியில் உங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி ரதலபா சாந்தரபா சேகேரி ஆந்தரபா ரிபிதுனமலா ஷதல தரதலபா ரிபிதுனமலா தரபா சிகபா Yes, yes, yes. No more wrong decisions. Theliva katharndu kaalai velle unga kangala therakkar. Neenga jebikkumbode sila darishanangala paakringa. Silatra kathar sila darishanangala kaanpikkira. Oru saaviya oru sagodrikku kaamikkiradha paakren. Oru saaviya paakringa. Kathar solla na thiravu gola unakku na tharren. Naraya mysteries therakkara thiravu gola unakku tharren. அநேக ஆளுங்களை நீ திறக்க போகிற வெளிப்பாட்டு வரங்களை இப்ப தரேன் அதுதான் அதுக்கு அடையாளம் நீ பார்க்கிற சாவி நான் உனக்கு திறக்க போகிற ஆளுங்களினுடைய திறவுகோலாக இருக்கிறது I am going to reveal mysteries to you shadalama rashyantura baladara radalaba shikhamana madurama வரத்துக்கு பேரு கிருபா வரங்கள் கிருபா வரங்கள் கிருபையின் வரங்கள் கிருபதான் உங்களுக்கு வரத்தை கொடுக்க முடியும் உங்களுடைய பேச்சு திறமை உலக ஞானம் கல்வி ஒண்ணுமே உதவுக்கு உதவாது எல்லாமே கத்துட்டு வரும் தானியலுக்கு கொடுத்தது கத்தருடைய ஞானம் சாலமோனுக்கு கொடுத்தது கத்தருடைய ஞானம் ஆண்டவராக இயேசு அதனால தான் சொன்னார் நீ போய் சீலோவாம் குளத்துல உன்னை கழுவு போய் கழுவு அவன் போய் கழுவினான் கண் பார்வை அடைந்தான் கர்த்தர் ஞானத்தை போதிக்கிற இந்த 10 மடங்கு ஞானத்தை கர்த்தர் இப்ப தர விரும்புறார் தலை மேல கைய வச்சு இயேசுவின் நாமத்தினால் லார்ட் கிவ் மீ தட் விஸ்டம் தட் 10 times மோர் விஸ்டம் ஆஃப் த வேர்ல்ட் பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் நீங்க கொடுக்கிற அந்த கிருபையை விட ஆண்டவரே உமக்கு பயந்தவர்களுக்கு நீங்க கொடுக்கிற அந்த ஞானத்தை எனக்கு தாங்கடல் ஞானத்தை தாங்கடல் ஞான வர இருந்துச்சுன்னா நீங்க போடுற டிசைன் டிஃபரெண்டா இருக்கும் பிரசங்கம் பண்ற பிரசங்கம் டிஃபரெண்டா இருக்கும் நீங்க நடத்துற சபை வித்தியாசமா இருக்கும் நீங்க செய்யற ஊழியம் டிஃபரெண்டா இருக்கும் நீங்க என்ன பாட்டு எழுதினாலும் டிஃபரெண்டா இருக்கும் இந்த வரத்தினாலதான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த முடியும் இந்த வரம் தான் உங்களை மற்றவங்களை விட செப்பரேட் பண்ணி காமிக்கும் இந்த வரம் தான் உங்களை சகல ஜாதிகளும் மேன்மைப்படுத்தும் This is that gift. பேதைகளை ஞானியாக்குகிறவர் ஆண்டவர் சொல்றாரு நீ பெரிய ஞானியா இருக்கணும்னு அவசியம் இல்லை என்னுடைய வரத்தை கொடுத்தா அட்ரஸ் இல்லாத உன்னை தேடி உலகமே வந்து நிற்கும் இந்த ஞான வரத்தை அவனுக்கு கொடுக்கும் போது ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே என்று கேட்பார்கள் சாமுவேலை தேடி வந்தவர்கள் எதற்காக தேடி வந்தார்கள் ஞானத்தை தேடி வந்தார்கள் இன்னைக்கு ஒண்ணுமில்லாத உன்னை கர்த்தர் உயர்த்தணும்னா நீங்க செய்யற அந்த வேலை யாராலையும் செய்ய முடியாது அவரை கூப்பிடுங்க அவர் தான் கரெக்டா செய்வார் அவர் தான் கரெக்டான நபர் சொல்லி உங்களை பத்தி உலகமே பேச போகிறார் அந்த ஞானத்தை உங்களுக்கு தர போகிறார் அந்த ஞானத்தை தர போகிறார் நிறைய பேருக்கு கர்த்தர் புதிய வெளிப்பாடுகளை தர்றதை பாக்குறேன் புதிய வெளிப்பாடுகளை தர்றதை பாக்குறேன் புதிய கிருபைகளை தர்றதை பாக்குறேன் புதிய ஞானத்தை தர்றத பாக்குறேன் புதுசா கர்த்தர் நிறைய காரியங்களை ஆரம்பிக்கிறத பாக்குறேன்
ஞானம் கூப்பிடுகிறது, ஞானம் சத்தமிடுகிறது, ஞானம் உங்களை பார்த்து கூப்பிடுது, வாங்க ஏன்ட்ட வாங்க. ஞானம் கூப்பிடுது உங்களை பார்த்து. ஞானம்ன்றது ஆவியானவர் தாங்க, ஆவியானவர் தான் ஞானம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஞானத்துக்காக நன்றி அப்பா, உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்றி, இந்த ஞான வரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பரே, நீங்க இன்னைக்கு எங்களை நிரப்புகிற இந்த வாரத்தின் மூலமா ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க போறீங்க, அப்படி நீங்க செய்யறதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள்ல நீங்க கொடுத்த இந்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த விலையேற பெற்ற சத்தியம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த சீசன்ல எங்களை உட்கார வச்சு சபைக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாம் நீங்க ரீவாம் பண்ணி எங்களை புதுப்பிக்கிச்சு கொண்டிருக்கிறீங்க. இனி வர்ற நாட்கள்ல சபைய கர்த்தர் தலையாக மாத்த போறீங்க, சபையை இந்த உலகத்துக்கு தலையா மாத்த போறீங்க. அதற்காக தான் நீ ஞானத்தை சபையில தரீங்க. அப்படியே நீங்க செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாளில் திருமண ஆண்டு நிறைவுகளையும் பிறந்த நாட்களையும் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மனப்பூர்வமாய் அவர்கள் வேண்டிக் கொண்டதை பார்க்கிறோம், நினைப்பதை பார்க்கிறோம், அதிகமாய் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நானும் உடைய கிருபையில பெருகுவார்கள், அவருடைய வாழ்க்கையில தடைகள் நீங்குவதாக. ஆண்டவரே, இன்னையிலிருந்து ஒரு ஞானம் செயல்பட போகிறது. அடுத்த 10 வருஷத்துக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வேற லெவல்ல உயர்த்துவதற்கு இந்த 2020 நவம்பர்ல நீங்க ரிலீஸ் பண்றது ஞானத்துக்காக நன்றி. 2021ல இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய போறதை இப்பவே வெளிப்படுத்த போறீங்க. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்லயே அவங்க டைரியை நீங்க நிரப்ப போறீங்க, தீர்க்க தரிசனமா எழுதி வைக்க போறாங்க. அதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறீர். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு சீசன் எங்களுக்கு தந்தீங்களே, அதற்காக முதல்ல உங்க பாதத்துல விழுந்து உங்க பாதத்தை முத்தம் செய்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். இவ்வளவு ஒரு அழகான சீசன் எங்களுக்கு கொடுத்து வேதத்தை முறைப்படி கற்றுக்கொள்ள கிருபை தந்தீரே. செபிக்க ஆராதிக்க காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். உபவாச ஜபத்தினுடைய 3ஆம் நாள் உடைய பிள்ளைகளுக்கு வெற்றியா இருப்பதால், அதிகமான பசியோ எந்த விதமான வியாதியோ எந்த விதமான அசௌகரியமோ ஏற்படக்கூடாத உபவாச நேரத்துல எந்த சோதனையிலும் விழக்கூடாது. கர்த்தர் நீர் கிருபையாய் பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமே. ஆண்டவருக்கு நாம் ஜெபித்து முடிப்பதற்கு முன்பாக மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய ஆவியை காத்துக்கொள்ளுங்க. நேற்று ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணணும், கல்யாணத்துக்கு போறோம், சாப்பிடுங்க சாப்பிட்டு தான் போனோம், ஒத்த காலில் நின்னாங்க, நாங்கள் ஒத்த காலில் நின்றுட்டோம். நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், நாங்கள் பிரியாணி சாப்பிட மாட்டோம். அந்த பிரதிஷ்டையில விட்டு கொடுத்துடாதீங்க. ஃபாஸ்டிங்கில் நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் விட்டு கொடுத்துடாதீங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டோன்னு முடிவெடுத்தீங்கன்னா அதில் உறுதியாக இருங்க. அதே மாதிரி எந்த நேரம் ஃபாஸ்டிங் இருக்கும் அந்த ஃபாஸ்டிங்கை விட்டுருவே விட்டுறாதீங்க. எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. பிசாஸ் என்ன பண்ணுவான், உனக்கு தலை சுத்துற மாதிரி இல்லை, உனக்கு வாந்தி வர மாதிரி இல்லை, டெய்லி காலையில் தான் அப்படி இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் இணங்காதீங்க. அப்படியே ஒரு தீர்மானத்தோட உறுதியாக இருங்க. உங்கள் உபவாசத்தை கத்துற அதிகமாக ஆசீர்வதிப்பா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்துச்சு, கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. காணிக்கை கொடுக்க விரும்புகிறவங்க நீங்கள் காணிக்கையே கர்த்தருடைய பையில போடலாம். கர்த்தர் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நம்ம வரும்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதம், கர்த்தருக்கு நம்ம ஆசீர்வாதம். வார்த்தையை கனம் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் மீ, நீங்களும் கூட உங்களுடைய காணிக்கைகளை சபைக்கு கொடுக்கலாம், கர்த்தருக்கு கொடுக்கலாம். இந்த வார்த்தையை கனம் பண்ணும்படி, தேவனை கனம் பண்ணும்படி நீங்கள் கொடுக்கலாம். மனுஷனை பார்த்து கொடுக்கவே கொடுக்காதீங்க, கர்த்தரை பார்த்து கொடுங்க. நீங்கள் கொடுக்கறத அவர் வாங்கிக்கிறார். நீங்கள் பேடிஎம் மூலமாக நீங்கள் எவ்வளோ லோவாக வேணால் காணிக்க கொடுக்கலாம். நீங்கள் சர்ச்சில் வரும்போது என்ன காணிக்க போடுவீங்களோ அதை பேடிஎம் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம், அது தவறே கிடையாது. ஸோ
நம்ம வந்து பெரிய தொகையாக தான் சபைக்கு தரணும்னு இல்லை. உங்களால் முடிஞ்சது 50 ரூபாயோ 100 ரூபாயோ என்னவோ நீங்கள் வந்து கத்தருக்கு கொடுங்க. அதை கத்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து 1000 மடங்காக பலுக செய்வார். கத்தர் உடைய களஞ்சியங்களை நிரப்புவார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்களேன். செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. ரைட், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியனுடைய அந்யோனி ஐக்கியம், பாதுகாவல் சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களும் அனைவரோடும் தங்கி நிலைத்திருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பேடிஎம் மூலமாக கொடுக்க விரும்புகிறவங்க 9884333 அப்புறம் 777 9884333177 சரிங்களா? கண்டிப்பாக கத்துறவங்களா ஆசோதிப்பார். காட் பிளஸ் யூ, ஹவ் வண்டர்ஃபுல் டே. ஷலோம். எல்லாரும் சொல்லுங்க ஷலோம். நான் ஒரு தடவை சொன்னா நீங்க ரெண்டு தடவை சொல்லணும், ஷலோம். காட் பிளஸ் யூ. போயிட்டு வாங்க சமாதானத்தோட. சர்வதேச பரவலால் உலகமே ஸ்தம்பித்துக் கொண்டிருக்க தேவனுடைய நம்பிக்கை தரும் வார்த்தையை ஒவ்வொரு இல்லத்திற்குள்ளும் கொண்டு சென்று லட்சக்கணக்கானோரின் வாழ்வில் விசுவாசத்தை வேரூன்றச் செய்தும் நெசா தொண்டு நிறுவனம் மூலமாக அன்றாடம் சாலையோரங்களில் வசிக்கும் 200 பேருக்கு உணவளித்தும், விதவை தாய்மார்கள், குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட முதியவர்களுக்கு மாதந்தோறும் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நெசா அற்புத பெட்டகத்தை வழங்கி வருகிறோம். வாரந்தோறும் ஆதரவற்ற இல்லங்களுக்கு சென்று உணவளிப்பதும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கும் போதகர்கள், ஊழியக்காரர்களின் தேவைகளை சந்தித்தும் தொடர்ந்து ஊழிய பணிகளை செய்து வருகின்றது நமது ரூபா ஊழியங்கள். அனுதினமும் மீடியா ஊழியம் மூலமாக ஒளிபரப்பப்படும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று சாட்சிகளாய் மாறினவர்களின் எண்ணிக்கை ஏராளம். இந்த அனைத்து ஊழியங்களும் தொய்வின்றி நடைபெறவும் தேவனுடைய வல்லமையான வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொண்டு செல்லவும் ஊழியத்தில் பணிபுரிகிறவர்களின் தேவைகளுக்காகவும் பாதிப்படைந்தவர்களை இப்பஞ்ச காலத்தில் தாங்கிடவும் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை விதையுங்கள். உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruaministries.org என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் ரேசர் பே மூலமாக உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் என்றால் பேபால் மூலமாக காணிக்கைகளை செலுத்தலாம். கூகுள் பே, போன்பே, பேடிஎம் மூலமாக உங்கள் காணிக்கைகளை செலுத்த விரும்பினால் திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்தும் உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். எமது கூகுள் பே UPI ID ரூவா மினிஸ்ட்ரீஸ் @HDFC Bank அல்லது 9884331777 என்ற எண்ணிற்கு பேடிஎம் மூலமாகவும் உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். இப்பஞ்ச காலத்தில் உற்சாகமாய் விதைக்கிற உங்களிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருந்து ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி. நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆண்டவரை உயர்த்துவோமா? இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவாய் அரியணையில் ஏற்றி உட்கார வைப்போம். கொரோனா அல்ல, உலகத்தை ஆளுகிறது இயேசு. கொரோனாவே நீ அல்ல, இயேசுதான் இந்த உலகத்தை ஆளுகிறா. உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னன் இயேசுநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னன் இயேசுநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகராஜன்,
அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயாவே அல்பாவோ மேகவர்க்கே அல்லேலூயாவே.